கேள்வி கேட்குமா சார்? ஐயா வணக்கம். யா வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லா மீட்டிங்கில் வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம், சந்தோஷம். இது நமக்கு ஒரு ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம வீட்லேயே இருக்கோம், ஐயா எங்களுக்கு வரக்கூடிய டவுட்ஸ்களை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க. வீட்டிலே இருந்தே நாம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நம்ம பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று, இங்கே லாகின் பண்ணிக்க வேண்டியது, லாகின் பண்ணிட்டு கொஸ்டின் கேட்க வேண்டிய கொஸ்டினை வந்து ஹேண்ட்ஸ் ஆன் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் இருக்கு, அது மோர் அங்கிறத டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அதை கொடுத்தீங்கன்னா இங்கே தெரியும். ஸோ அதுலேருந்து நாம் ஒவ்வொரு கேள்வியும் கேட்க ஆரம்பிக்கலாம். ஜீவமணி, நீங்கள் ஃபர்ஸ்ட் கேள்வியை கேட்கலாம். சம்பத் மேட்டூர்லேருந்து சம்பத்ங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சார். கேள்வி, ஐயா மனோலயம் மற்றும் பாசம் என்று இரண்டு நிலைகள் இருப்பதாக குறிப்பிடுகிறீர்கள். மனோலய நிலை என்பது நன்றாக புரிகிறது. எப்பொழுதும் நமது மனதானது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு லயமாகிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் கவனித்து பார்த்தவரை தூங்குகிற நேரம் போக மனோலய நிலையிலேயே தான் நாம் இருப்பதாக தெரிகிறது. அப்படியானால் இந்த மனோலய நிலையில் இருந்து மனோலய நாச நிலைக்கு நாம் முயற்சி எடுத்து செல்லலாமா? அதாவது மனோலய நாச நிலையை விரும்பி அடைய முயற்சிகளை மேற்கொள்ளலாமா? மனோலய நாச நிலையை அடைய தங்களின் வழிமுறை தான் என்ன? அருள் கூர்ந்து பதிலளிக்கவும், நன்றி அப்படின்னு கேட்டிருக்கேன். அதாவது மனோலயம் வந்து நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள் எல்லாமே மனோலயம்தான். மகிழ்ச்சி ஏற்படுது, வருத்தம் ஏற்படுது, ஒன்றை நம்ம புரிஞ்சுக்கிடுறோம், எல்லாமே நம்ம சிந்திக்கிறது கூட ஒரு மனோலயம்தான். அப்போ மனதினுடைய செயல்பாடு வந்து லயத்தின் வழியாக தான் அது செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. ஆனால் ஒரே லயத்தில் வந்து நம்ம லாக் ஆகிறது தான் அந்த மனோலயம் வந்து அதில் லாக் ஆகிடுதுன்னு அர்த்தம். அந்த இடத்துலயே திருப்பி திருப்பி ஒரே ஒரு வருத்தத்திலே இருக்கிறது, மகிழ்ச்சியிலே இருக்கிறது, எதையாவது மனோலயம் வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டே ஒரு சுழல் மாதிரி இருக்கிறது தான் தப்பு. வர்றது போறது இருந்துன்னு சொன்னா வர்றது லயம், போறது வந்து லய நாசம், அவ்வளவுதான். இப்ப நீங்க தூக்கம் வந்து மனோலயம் தான், கலைஞ நலங்கிற மாதிரி நீங்க அப்படி ஒரு நினைக்கிறீங்க. இந்த தூக்கம் கூட ஒரு மனோலயம் தான். மனோலயத்துல தூக்கமே மனோலயம் தான். மனோலயத்தினாலதான் நம்ம தூங்குறோம். இப்போ அது வந்து ஒரு பிசிக்கல் ஆஸ்பெக்டுக்காக அது தேவைப்படுது. அது ஒரு ஒரு அமைதியான நிலையில சலனம் இல்லாம அமைதியா இருக்கிறதுங்கிறது கூட ஒரு மனோலயம் தான். அந்த லயம் வந்து நமக்கு ஒரு ஓய்வுக்காக, ஒரு பாடியினுடைய ஓய்வுக்காக அது தேவைப்படுது. மற்றபடி அது போக மற்ற நேரங்கள்ல வந்து நமக்கு ஒவ்வொரு நேரங்கள்லயும் ஒரு அனுபவங்கள் வந்துட்டு போறது ஆரோக்கியமானது. ஆனா வந்த லயங்கள் எல்லாம் கலைஞ்சு போயிடணும், அது தங்கி நிக்கிறது தான் தப்பு. இப்ப நம்ம எல்லா லயங்களும் கலைஞ்சு போறது சரியானதுங்கிற ஒரு முடிவுக்கு நாம வந்தோம்னு சொல்லி சொன்னா அந்த முடிவை வந்து எந்த லயத்தையுமே தங்க விடாது, அதுவே அதை பார்த்துக்கிடும். ஆனா நம்ம ஒரு முடிவுக்கு வரணும், மனோலயத்துல இருந்து மனோலயம் கலைஞ்சு போறதுதான் சரியானதுங்கிற ஒரு முடிவுக்கு நாம வந்தா தான் அதுக்கு நம்ம அனுமதி கொடுப்போம். அப்ப நம்ம அனுமதி கொடுத்தோம்னா அது ஏற்கனவே நம்மளுடைய இயற்கையான நிலையே லயமும் நாசமும் இயற்கையாவே இருக்கு. அதனால அதை நம்ம கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஏதாவது ஒரு முயற்சி பண்ணீங்கன்னு சொன்னா அத்தனை முயற்சியுமே மனோலயத்தை தான் கொண்டு வர முடிய மனோநாசத்தை கொண்டு வராது. அதனால இது முயற்சினால கொண்டு வரக்கூடிய விஷயம் இல்லை. நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அது தானாவே நிகழ்ந்துகிட்டு இருக்கு, அது தானா நிகழுதுங்கிறத நம்ம ரெகனைஸ் பண்ணி. ஐயா இதெல்லாம் எனக்கு சந்தேகம். நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், ஆட்டோமேட்டிக்கா அது நடந்துகிட்டு தானே இருக்கு. இப்போ நாங்க வந்து இப்போ ப்ரோக்ராம் அட்டன் பண்றோம், ப்ரோக்ராம் ஒன் பை ஒன் ஒவன் ஈவெண்ட்ஸ் நடக்குது. அந்த ஈவெண்ட் முடிஞ்ச ஆட்டோமேட்டிக்காக தான் போகிறோம். இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சவுடனே அடுத்த ஆக்டிவிட்டிக்கு போகிறோம். அப்படி மனசுக்குள்ளேயும் அதே மாதிரி நம்ம மனசும் மாறிக்கிட்டே இருக்கணும். செயலளவில் நம்ம மாறுற மாதிரி மனசுலையுமே வந்து புதுசு புதுசுக்கு போயிட்டே இருக்கணும். இப்போ இதில் வந்து எங்கே பிரச்சனை மாறுதுன்னா ஏதாவது ஏதாவது லாக் ஆகிடும். ஒரு வருத்தம்னா அந்த வருத்தத்துக்குள்ளே லாக் ஆகிடும், மகிழ்ச்சி ஏற்பட்டால் மகிழ்ச்சிக்குள்ளே லாக் ஆகிடும். அப்படி இந்த லாக் ஆகிறதான் தப்பு, அதுதான் அந்த லயத்துல எனக்கு கொஞ்சம் வீரியத்தை கொடுத்துருது. இல்லைன்னு சொன்னா எல்லாமே ஈஸியா போயிடுது. நார்மல் கண்டிஷன் ஈஸியா போயிடுது, ஏதோ ஒரு சில ஸ்பெசிபிக் கண்டிஷன்ல மாட்டிட்டு நிக்கிறோம்.
ஆனா அந்த மாதிரி ஒரு அணுமுறை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு முக்கியமா தேவை. ஏன்னா நமக்கு வந்து அந்த எந்த அளவுக்கு லயம் இம்பார்ட்டன்ஸோ அதோட அதிகமாவே இந்த லயம் கலையிறதும் இம்பார்ட்டன்ட்ன்றது நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். சரியா சரி ஜீவமணி நீங்க கேட்கலாம் அடுத்த கேள்வி. இந்த கேள்வி வந்து செந்தில் ராசிபுரத்துல இருந்து கேட்டிருக்காரு. எல்லோரிடமும் இணக்கமாக செல்ல முடிவதில்லை, எல்லோரிடமும் நான் விரைவில் விரோதத்தை சம்பாதித்துக் கொள்கிறேன், அனைவரிடத்திலும் இணக்கமாக செயல்பட நான் என்ன செய்வது அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்ல அது நீங்க வந்து ஒரு சூழ்நிலையில இது பண்ணணும்னா நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க. எல்லாத்தையுமே நம்ம எடுத்த எடுப்புல நமக்கு நம்மளை அறியாமலே செயல்படுறா இருந்தோம்னா சில நேரங்களில் கோபங்கள கூட செயல்பட்டுருவோம். அப்போ நம்ம வந்து அந்த சூழ்நிலையை அது பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த சூழ்நிலையை நம்ம எப்படி பண்ணனா நல்லதுங்கிற மாதிரி நமக்கு நாமளே ஒரு முடிவுக்கு வந்தோம்னா சில இதுகளை நாமளே கூட ஒரு முடிவுக்கு வந்துடலாம். நம்ம எல்லாத்துட்டையுமே ஒரு சாஃப்டா தான் டீல் பண்ணணும். நம்ம சாஃப்டா டீல் பண்ணா தான் சூழ்நிலை நல்லா இருக்கும். இல்லை நம்ம மரட்டுத்தனமா டீல் பண்ணோம்னு அந்த சூழ்நிலையை கொஞ்சம் அக்ரெசிவா மாறிடும். அதனால என்ன சொல்லி நம்ம சாஃப்டா டீல் பண்ணணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்தோம்னு சொன்னா அந்த முடிவே நமக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய எமோஷன்ஸ் நம்மளுடைய அணுகுமுறைகளை கொஞ்சம் மாத்தி கொடுக்கும். அந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்ம செயல்படுறது நல்லா இருக்கும். ரெண்டாவது மொத்தத்துல ஒண்ணு எப்பவுமே நாம லிபரேட்டடா இருக்கணுங்கிறது ஒரு மெயின். அது எல்லாத்துக்கும் ஒரு இன்வேரியபிளா எல்லாத்துக்கும் உள்ள ஈக்குவலான ஒரு இம்பார்ட்டன்ஸ். அது நம்ம எந்த வேலையை பண்ணாலும் சரி எந்த இதாக இருந்தாலும் சரி நம்ம மனசளவில் நம்ம லிபரேஷனாக இருக்கணும், சுதந்திரமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணணும். சுதந்திரமாக இருக்கிறதுனா என்னன்னு சொல்லி சொன்னால் முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதாக எடுத்துக்கிட்டது தான் சுதந்திரமாக இருக்கு. நம்ம முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு விட்டுட்டு வாட் இஸ் நெக்ஸ்ட்டுங்கிற லெவலுக்கு நம்ம வந்துடணும். வந்துட்டோம்னு சொன்னால் நம்ம அது நம்ம சுதந்திரத்தையே உறுதிப்படுத்துகிற மாதிரி ஆகிடாது. அப்போ நம்ம வந்து முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சு போகும்போது நாம எப்பவுமே கொஞ்சம் லைட்டாவே இருப்போம். இல்லைன்னா நம்ம வந்து எதையாவது முடிஞ்சதையும் சுமந்துகிட்டே இருந்தோம்னு சொன்னா நாமளே ஒரு பாரத்தோட இருப்போம், ஒரு வெயிட்டோட இருப்போம், ஏதோ ஒரு வகையான ஒரு நெருக்கடியோட இருந்துகிட்டே இருப்போம். முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சு போச்சு நீட்டு சொல்லி விடுற அளவுக்கு நாம மனசு வந்து நம்ம அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்ததுன்னு சொல்லி சொன்னா நம்ம மனசு வந்து கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருக்கும். அப்போ ஃபிளெக்சிபிளா இருக்கும் பொழுது நீங்க வந்து செய்யற செயல நீங்க நிர்வாகம் பண்றது சுலபமா இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் அது செயலை எப்படி பண்ணணும்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் சாஃப்டாக டீல் பண்ணணும்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷனுக்கு ஒரு முடிவுக்கும் அதுவும் வந்துடும். வந்தோன்னா ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று மேட்ச் ஆகி செயல்படும். அப்போ செயல் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஜீவமணி அடுத்த கேள்வி கேட்டீங்களா? ஆ ஒரு நிமிஷம், இங்கே நீலகண்டன் அவங்க க்வெஸ்சன் கேட்க விரும்புகிறாங்க, ஸோ அவங்கள அன்மியூட் பண்ணுறேன். இதே நேரத்தில் யார் கேள்வி கேட்க விரும்புகிறாங்களோ அவங்க ரைஸ் ஹேண்ட்ஸ் பண்ணுங்க, ஸோ தட் உங்களுக்கு க்வெஸ்சனுக்காக இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நீலகண்டன் நீங்க இப்போ ஐயாட்ட பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா நம்ம இந்த இந்த ட்ரூத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது ப்ராசஸில் அதை தெரிஞ்சுக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அது தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த தூக்கி போடுறதும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தையும் அதாவது அந்த ட்ரூத்தை தெரிஞ்சுக்கிட்டோம், ஸோ அதையும் கூட அதுக்கப்புறம் தூக்கி போட்டுற வேண்டியதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய மாசம். நீங்களும் கூட அதை சொல்லியிருக்கீங்க, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? அதாவது ட்ரூத்தை தெரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னால் நீங்கள் மொத்தத்தில் எதை ட்ரூத்துன்னு தெரிஞ்சு சொன்னால் எதையுமே பிடிக்கக்கூடாது, எல்லாத்தையும் விடணுங்கிறது தான் ட்ரூத். அது விடணுங்கிறத தெரிஞ்சப்பறம் நீங்க விடுறது ரெண்டும் ஒண்ணுதான். ட்ரூத்தை தெரிஞ்சுக்கிறதும் ஒண்ணுதான், விடுறதும் ஒண்ணுதான். விடணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதான் ட்ரூத்தே. அப்ப அந்த ட்ரூத்தே ட்ரூத்தினுடைய அமைப்பே விடுறதாகத்தான் இருக்கு. ரெண்டும் வேற வேற இல்லை. நம்ம வேற எதையோ தெரிஞ்சுக்கிட்டு ட்ரூத்தை பிடிச்சு வச்சுக்கிட்டு மற்றெல்லாம் விடுறதுங்கிறது இல்லை. விடுறத கண்டுபிடிக்கிறது தான் ட்ரூத்தே. நம்ம எதையுமே பிடிச்சு வைக்க வேண்டியதில்லைங்கிற ஒரு முடிவுக்கு வரணும். ஏன்னா நம்ம எங்க நம்ம ஏன்னா காலங்காலமா நம்ம என்ன பண்ணிடுறோம்னு சொன்னா ஏதோ ஒரு நல்ல நிலையில இருக்கணும், நல்ல நிலையை அடையிறதான் லட்சியம். அந்த நிலையில நம்ம அடைஞ்சதுக்கு பிறகு அந்த நிலையை நம்ம பிடிச்சு வச்சுக்கிடணுங்கிற மாதிரிதான் நம்ம காலங்காலமா ஆன்மீகத்துல நம்ம பயிற்சி பண்ணி வந்தோம். வந்ததுக்கு பிறகு நாம அடுத்தாப்புல அதுல அது ஒரு முடிவில்லாத பிரயாணமா இருந்து அங்கேயுமே ஒரு தோல்வியையும் வெற்றியும் மாற்றி மாற்றி சந்திச்சதுனால ஒரு கடைசியில எல்லா ஞானிகளுமே எங்கேயோ ஒரு இடத்துல எல்லாத்தையும் தூக்கி போடணுங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிக்கிறதே தூக்கி போடுறதுங்கிறது கண்டுபிடிக்கிறது தான். ஆனா தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க.
ஐயா, எனக்கு ஏன் இந்த கொஷின் வந்ததுன்னா, இப்போ நம்ம இதுலயே சில மக்களுக்கும் அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்றோமா இல்ல நம்ம கரெக்டா தான் இருக்கோமா உண்மையிலே தெரிஞ்சுக்கிட்டோமா அப்படிங்கிற டவுட் எல்லாம் வருது. அப்போ அவங்க வந்து இதையே ஒரு கான்செப்ட் ஆக்கி அதையே ஃபாலோ பண்றதுனாலதானே அந்த கான்செப்ட். அப்ப அதையும் தூக்கி போட வேண்டியது கொஞ்சம் முக்கியம். ஒரு கான்செப்டா எடுத்து ஃபாலோ பண்ணி நல்லா ஃபாலோ பண்றோமா கரெக்டா போயிட்டு இருக்கிறோமான்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருந்தாலே எதையும் ஒண்ணு மெயின்டைன் பண்ற ஒரு நிலைக்கு வந்துடுறாங்க. எதுவுமே மெயின்டைன் பண்ணக்கூடாது, எந்த எதை மெயின்டைன் பண்ணாலும் பிரச்சனை தான். அதனால நாம வந்து ஒன்னும் தெரியாம நிலைக்கு போயிடணும், அவ்வளவுதான். எல்லாத்தையும் தூக்கி போட்டோன்னா தான் ஒண்ணும் தெரியாத நிலைக்கு போவோம். இல்லைன்னா தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சதை செயல்படுத்துற நிலையிலே இருப்போம். இந்த தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சதை செயல்படுத்துற நிலைதான் தவறான நிலை. அது வந்து புறத்துக்கு கரெக்ட், புறங்கிறது வேற அகங்கிறது வேற. அகங்கிற பொறுத்த அளவுல நமக்கு ஒண்ணும் தெரியாதுங்கிற நிலைக்கு போயிட வேண்டியதுதான், குழந்தையினுடைய நிலைக்கு போயிட வேண்டியதுதான். குழந்தையினுடைய நிலையை மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பேன்னு அது மெயின்டைன் பண்ணாலும் தப்பாயிடாது. இதுக்கு ஒரு கருத்துக்காக சொல்றோம், குழந்தையினுடைய நிலைக்கு போறதுன்னு சொன்னா குழந்தையினுடைய சொன்னா எல்லாத்தையும் அங்க அது எதையுமே பிடிச்சு வைக்கிறது இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு போறது. அந்த அர்த்தத்துல சொல்றோம், அதுவுமே குழந்தை மாதிரி நான் நடந்துகிடுவேன்னு நினைச்சு முயற்சி பண்ணா அதுவும் பிரச்சனை ஆயிரும். நன்றி ஐயா. ஜீவமணி நீங்க தொடரலாம். மதியழகன் அப்படிங்கிறவரு இந்த கேள்வி கேட்டிருக்காரு. நமது மனதால் மரணத்திற்கு பிறகான நிலையை உணர முடியாத போதும் நமது ஆன்மாவில் சிறு கிரணம் மனதை வந்தடைவதால் அது இவ்வாறுதான் என்று ஓரளவுக்கு மனம் யூகித்திருக்கும். அதுபடி பார்த்தால் உலகம் சத்தியம் நீதி நியாயம் என்று புனித நூல்களில் கூறியுள்ளதுபடி நடக்கவில்லை. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், அதாவது வலிமை உள்ளது வாழ்ந்து கொள்ளட்டும் என்பார்களே, அப்படித்தானே போய்கொண்டிருக்கிறது ஐயா? இதுல ரெண்டு மூணு கருத்துக்களை இணைச்சு கொண்டு வரீங்க. இப்ப இதுல என்னன்னு சொல்லி சொன்னா, நம்ம நம்ம மரணத்துக்கு பிறகு என்னங்கிறத பத்தி நிறைய அவருடைய அனுபவங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய சூட்சும சரீரம் கண்டினியூ ஆகுதுங்கிறது தான் எல்லாரும் சொல்றாங்க. சூட்சும சரீரம்ங்கிறது நம்முடைய மனோ சரீரம், அதனால நமக்கு எல்லாமே தெரியும். பாக்குறது கேட்கறது எல்லாமே சாத்தியம்தான், உடல் மட்டும்தான் ஃபங்க்ஷன் ஆகாது. அதோடைய மற்ற அந்த கரணம்னு சொல்ற மாதிரி அந்த இதுகள் எல்லாமே வேலை, மனோசரீரம் வந்து வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும். அந்த மனோசரீரம் வந்து பாடி இல்லாதனால அது ப்ராப்பரான ஃபங்க்ஷனை பண்ண முடியாது. அதனால பாடி செயல்படுறதுல செயல்பாடு போயிருது. அதனால இப்போ நம்மளால மரணத்தை பத்தி இப்போ நம்ம யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம பாடியோட இருக்கிற வரைக்கும் பாடி வழியை வச்சு நம்ம மனசை எப்படி இது பண்றதுங்கிறத நம்ம இது பண்ணிக்கிட்டா போதும். ரெண்டாவது, சர்வவேல் ஃபிட்டஸ்ட்ங்கிறது அது உலகத்தினுடைய இயற்கை அப்படிதான் இருக்கு. இப்ப இது அதை வந்து சரி பண்றதுக்காகத்தான் நாம என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னா, நாம சில சட்டத்திட்டங்களை வச்சிருக்கிறோம், ஒரு வாழ்க்கை நெறிமுறைகள் நின்று வச்சிருக்கிறோம். இப்போ பார்க்க போனான்னு சொன்னா, இப்போ சர்வைவல் இஸ் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்ங்கிறது வந்து ஒரு சமுதாயத்தை பொறுத்தவரை அப்படி இருக்கு. ஒரு குடும்பத்துல எடுத்துக்கிடுங்க, இப்போ உங்க குடும்பத்துல எடுத்துட்டீங்கன்னு சொன்னா, இப்போ நீங்க கணவன், உங்களுக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க, உங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கிறாங்க. குழந்தைகளுக்கு வயசு ஒரு 5 வயசு அல்லது 6 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் எல்லாருமே, நீங்கள் கணவன் மனைவி, நீங்கள் ரெண்டு பேரும் 30 வயசு லெவலில் இருக்கிறீங்க. இப்போ அங்கே வந்து யார் இந்த 4 பேரில் யார் பலம் அதிகம், யாருக்கு பலம் அதிகம்? கணவனுக்கு தான் பலம் அதிகம், அடுத்த பலம் வந்து மனைவிக்கு தான் பலம் அதிகம். அதுக்கு குறைஞ்ச பலம்தான் வந்து குழந்தைகள். இப்போ அங்கே ஒரு ஏதாவது உணவு, ஒரு நல்ல உணவு இருக்குன்னு சொன்னா யாருக்கு முக்கியத்துவம் கிடைக்கும்? அது பலம் வாய்ந்தவங்களுக்கா முக்கியத்துவம் கிடைக்கும்? குழந்தைகளுக்கு தான் முக்கியத்துவம் கிடைக்குது. இப்போ இது வந்து ஒரு குடும்பத்துக்குள்ள நமக்கு வந்து அந்த அந்த சக்தி மிக்க நிலையை வந்து குடும்ப லெவல்ல நம்ம புறக்கணிச்சிருக்கோம். அங்க வந்து நம்ம வந்து ஒரு அன்பு லெவல், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிடுற லெவல், அந்த மாதிரி ஒரு அறிவு தான் அங்கே பிரதான லெவல் இருக்கு. அப்ப அது வந்து ஒரு சரியான வளர்ச்சி அடைஞ்ச ஒரு சமுதாயம் வந்து இந்த மாதிரி குடும்பத்தினுடைய தகுதிக்கு போயிட்டு இருந்தோம்னா அது உண்மையான வளர்ச்சின்னு சொல்லலாம். மற்றபடி வளர்ச்சி அடையாத இதுல வந்து என்ன சொல்லிச்சோம்னா, அது ஒரு அனிமல் வேர்ல்டு தான். அனிமல் வேர்ல்டுல தான் வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்ங்கிறதுலாம் அனிமல் வேர்ல்டு தான். இந்த ஹியூமன் வேர்ல்டுன்னு சொன்னாலே
அங்க வந்து என்னன்னா உண்மையில சொல்ல போனா வலிமை உள்ளவங்க வலிமை இல்லாதவங்களுக்கு உதவுறதுங்கிற ஒரு கண்டிஷனுக்கு வந்துருவாங்க. அப்ப வலிமை இல்லாததுதான் அங்க ப்ரியாரிட்டி போறதுங்கிற மாதிரி வந்து, ஏன்னா அவங்களுக்கு தான் தேவைப்படுது. அவங்க அவங்களால ஏர்ன் பண்ண முடியாது, அவங்களால சம்பாதிக்க முடியாது, அவங்களால உழைக்க முடியாதுங்கும் பொழுது மற்றவங்க அவங்களுக்கு உழைப்பா இருந்து உதவுறாங்க. அது வந்து ஒரு நாகரிகத்தினுடைய வளர்ச்சிங்கிறதுதான். இது வந்து இந்த மாதிரி சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட்ங்கிற மாதிரி ஒரு சமுதாயம் இருந்துன்னு சொன்னா இன்னும் அந்த அனிமல் லெவல்ல தான் இருக்கிறோம்ங்கிற மாதிரி எடுத்தோம்னா அவருக்கு வரலன்னு தான் நம்ம எடுத்தோம். ஜீவமணி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறேன். ஜீவமணி சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க சார். இல்ல நான் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறேன். அனைவருக்கும் எகைன் வணக்கம் சொல்றேன். நண்பர்கள் அனைவருக்கும் நம்ம இந்த ப்ரோக்ராம்ஸ் அன்னன்னைக்கு யூடியூப்ல அப்லோட் பண்றோம். ஏறத்தாழ ஒரு 500 பேர் வரைக்கும் இதை பாக்குறாங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ இது நமக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்கிற ஒரு நல்ல ஒரு ஈஸியான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம இருக்கிற இடத்துல ஐயாட்ட கிளாரிஃபிகேஷன் உரையாடலாம். ஓகே. ஸோ நீங்கள் வந்து ப்ரெசன்டபுளாக இருந்து ஐயாட்ட வந்து கேளுங்க. நீங்கள் இங்கே கேள்வி கேட்க விரும்புகிறவங்க ரைஸ் ஹேண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. அதை யூஸ் பண்ணி பண்ணிச்சுன்னா எங்களுக்கு இண்டிகேஷன் இங்கே வரும். அதை வச்சு நீங்கள் ஐயாட்ட பேசலாம். மதிகலகன், இந்து மதத்தில் கல்கி அவதாரம் என்றும் இஸ்லாமத்தில் இமாம் மஹதி என்றும் கிறிஸ்துவத்தில் இயேசுவின் இரண்டாம் வருகை என்றும் இம்மூன்றும் உலக அழிவை ஒட்டியே நடக்கும் என்கின்றன. அந்த நாள் நெருங்குகின்றது என்றும் மக்களை எச்சரிக்கின்றன. அப்படியானால் தற்போது நடப்பது உலக அழிவின் ஆரம்பம் என்று சொல்லலாமா? அதாவது ஒவ்வொரு மதங்களையுமே கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரியும் சில அம்சங்களை வச்சிருப்பாங்க. அப்படின்னா தான் கொஞ்சம் வலிக்க வருவாங்கிறதுக்காக தான். அதனால அதெல்லாம் கண்டு ரொம்ப ஒன்றும் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நாம செய்ய வேண்டியது என்னங்கிறதுல தான் நமக்கு மெயினா இருக்கும். அது அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அது புதனங்கன்னா நாம செய்ய வேண்டியதை செய்யணுங்கிற நோக்கத்துல நம்ம தார்மாரா போயிடக்கூடாது, மனம் போன போக்குல எல்லாம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்மள கொஞ்சம் கடிவாளம் போடுறதுக்காக கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி சில கான்செப்ட் எல்லாம் மதங்கள்ல வச்சுதான் இருப்பாங்க. அது அவங்களுடைய கடமை, அது அவங்க கடமையை செய்யறாங்க. நம்ம கடமை என்னன்னு சொன்னா சரியா வாழ்றதுதான் நம்ம கடமை. அதை கண்டு பயப்படுறது தேவைங்கிறக்காக தான் அந்த பயமுறுத்துற மாதிரி வச்சிருக்கிறாங்க. அது அதனுடைய இதுக்கு மட்டும் பயன்படுத்திக்க வேண்டியதுதான். இப்ப நம்ம முக்கியமானது வந்து பயமுறுத்துறது பயப்படுறதோட நாம சரியான முறையில செயல்படுறதுதான் முக்கியம். அதுக்காகத்தான் அந்த பயமுறுத்தலே வச்சிருக்கிறாங்க. அதனால அதனுடைய நம்ம செயல்பட வேண்டியது என்னங்கிறத சிந்திக்கிறதுக்கு அதை ஒரு ஒரு வழியா எடுத்துக்கிட்டு சிந்திக்கணும். மூன்றாவது கேள்வி கேட்கலாமா? ஜீவனி நான் கேக்குறேன். வெங்கடேஷன் ஃப்ரம் நைஜீரியா அவங்க பேச விரும்புறாங்க. வெங்கடேஷன் நீங்க பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா எல்லாரும் நலமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஐயா. எல்லாரும் இந்த சந்தர்ப்பத்துல வந்து எல்லாரும் ஐயா கிட்ட கேள்விகளை கேட்டு கிளாரிஃபை பண்ணி கொடுக்குற. சரி, உங்களுக்கு டைம் என்ன? இப்போ சந்தர்ப்பத்தை அமைச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு. என்னதான் புக்கு படிச்சாலும் கூட ஐயா கிட்ட ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கு. 7 மணி ஆகுதுங்க ஐயா. அரை முக்கா காலையில. ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. காலையில ஆரம்பிக்கலாம். வெங்கடேஷன் உங்களுக்கு கேக்குதா ஐயா பேசுறது? ஆமாங்க ஐயா, காலையில 6:30 ஐயா. சரி சரி. ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. சொல்லுங்க. கேக்குதுங்க, கேக்குதுங்க ஐயா. கேள்வி சொல்லுங்க ஐயா. ஐயா கிட்ட என்னன்னாக்க, இப்போ மனசு இன்னொரு உள்ளம் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தைகள் வந்து அதிகமா எல்லா இடத்துலயுமே ஆன்மீக ரீதியா எல்லா இடத்துலயும் பார்த்தோம் அப்படின்னாக்கா மனசுன்னு ஒண்ணு சொல்றாங்க, உள்ளம்னு சொல்றாங்க. அதாவது உள்ளம் பெருங்கோயில் அப்படிங்கிற வார்த்தையை அதிகமா நிறைய இடத்துல பயன்படுத்துறாங்க. சோ இந்த மனசுக்கும் உள்ளத்துக்கும் என்ன
என்ன வித்தியாசம் ஐயா? ஏன்னா மனசுங்கிறது ஒரு சென்சரி, அதாவது சென்சரி பெர்செப்ஷன்ல ஆறு அறிவு படைச்ச மனிதர்கள் அப்படிங்கிற வார்த்தையில வந்து மனசுங்கிறது அது வந்து சென்சரி பெர்செப்ஷன் மாதிரி நம்ம கண்ணு பாக்குற பார்வை மாதிரி தான், மனசும் சுத்தமாகிக்கிட்டே இருக்குது, அது எதுவுமே தக்க வச்சுக்காத இயற்கையோட இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்கு. உள்ளம், உள்ளத்துக்கும் மனசுக்கும் என்ன வித்தியாசம் ஐயா? ரெண்டையுமே ஒன்னாவே வச்சுக்கணுங்க நீங்க, அதனால ஒண்ணும் தப்பு இல்லை. இப்ப நம்ம வந்து மனம் புத்தின்னு சொல்லி பிரிக்கிறோம். மனசுன்னு சொன்னா பலவற்றையும் சொல்றது மனசு, அதுல தீர்மானம் பண்றது புத்தின்னு சொல்லி அந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டா போதும். நீங்க உள்ள மனசுன்னு சொன்னா ரெண்டுமே ஒண்ணு நீ கூட எடுத்துக்கலாம். மனசுனாலும் ஒண்ணுதான், உள்ளம்னாலும் ஒண்ணுதான். ஐயா ரெண்டுமே ஒண்ணுன்னு எடுத்துக்கோங்க. நம்மளுடைய சரிங்கய்யா, அடுத்தது என்னன்னாக்க, நம்ம உடம்புடைய படைப்பினுடன் இருக்குது, நம்ம அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம உடம்புடைய படைப்பினுடைய ரகசியம் பிளஸ் இயற்கையினுடைய ரகசியத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்ம உணர்ந்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு செய்திகள்லாம் பார்த்திருக்கேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலங்கய்யா. சோ நம்ம படைப்பினுடைய ரகசியம், நம்ம உடம்பு, நம்ம படைச்சிரு, நம்ம உடம்பு உடம்பு இயங்கிட்டு இருக்கு சொல்லுங்கய்யா, சொல்லுங்கய்யா. அதுல அந்த மாதிரி தேடுறவங்க எல்லாம் நிறைய இருக்கிறாங்க, எனக்கே நிறைய வர தெரியும். அது அந்த ரூட்ல போறவங்க எல்லாம் கடைசி வரைக்கும் அப்படியேதான் தேடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதனால அதுல நிறைய பிரச்சனைகள் தான் வருது. அவங்க சாதாரண பிரச்சனையோட கொஞ்சம் பிரச்சனையான பிரச்சனையும் கூட நிலைமைகள்லாம் வருது. அதனால அந்த ரூட்டெல்லாம் வேண்டாம், நீங்க வந்து எளிமையான ரூட்டுக்கு வாங்க. எளிமையான ரூட்டுக்கு வேண்டியது கிடைக்கும். நீங்க உங்களுக்கு வேண்டியது உழைப்ப நம்புங்க, உழைச்சி நல்ல முன்னேறுங்க, சைக்கலாஜிக்கலா ஃப்ரீ ஆகுங்க, இது மட்டும் வச்சுக்கலங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லதுங்க, நல்லதுங்க, நன்றிங்க, நல்லதுங்க, நல்ல நல்ல. ஜியோமணி நான் கேக்குறேன், நெட்டூர் சங்கர் அவங்க கேட்க விரும்புறாங்க, அவங்கள அன்மியூட் பண்றேன். இருக்கும்போது நம்ம என்ன குடும்பம் நம்மளுடைய சார்ந்த ஒரு விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா வந்து பலம் வாய்ந்தது அப்படின்றது வந்து அங்க இறங்கி போயிருந்தோம். இப்ப சமூகத்துல வந்து சில விஷயங்கள் வந்து இப்ப நம்ம செய்யறோம் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி ரோட்ல ஒரு குண்டும் குழியுமா இருந்தது அப்படின்னா நம்மளால இயன்றதை செய்யும் போது அப்படின்றது செஞ்சிடறோம். நம்மளால மாற்ற முடியாத விஷயங்கள், நம்மளால நல்லாவே தெரியுது சில விஷயங்கள் வந்து இதெல்லாம் தவறு ஆனா இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி அப்படி எல்லாம் நடக்குது அப்படிங்கும் போது வந்து அந்த விஷயங்களுடைய எண்ணங்களும் அந்த தாக்கங்களும் ஆதங்கமும் நம்மளுடைய மனதை பாதிக்காத மட்டும் பாத்துக்கிட்டா போதுமையா, இல்ல வேற ஏதாவது செய்யணும்? இல்லப்பா, மனசை பாதிக்காதபடி பாத்துக்கிறது எல்லாருக்கும் பொதுவான கடமை அது. அதனால மனசை நீங்க நல்லா வச்சுக்கிறது உங்களுடைய பர்சனல் டியூட்டி, அது அது பிரதானமான டியூட்டி. இது நீங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுக்கிடுங்க. பிறகு நீங்க புறத்துல, நீங்க புறத்தை நம்ம புறக்கணிக்கவும் முடியாது, புறத்துல எப்படி செய்யலாம் அங்கதான் தர்ம நியாயங்கள் படி நீங்க செயல்படுங்கன்னு நம்ம சொல்றோம். என்னன்னா இந்த சமுதாயம் வந்து ஒரு நல்ல கட்டுக்கோப்பா இருந்ததுன்னு சொன்னா நல்ல முறையில டெவலப் ஆகும். இப்போ நாம ரீசெண்டா நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னா, நம்ம இப்ப கூட நம்ம இந்த மாத கட்டுரையில கூட எழுதியிருக்கிறோம். அந்த இப்போ உள்ள சூழ்நிலையில வந்து எல்லாருமே உள்ளதான் உட்கார்ந்து இருக்கிறோம், வெளியே முடியாத நிலையில இருக்கிறோம். இப்ப நமக்கு வேண்டிய இதுகளெல்லாம் எப்படி, நம்ம வேண்டிய பொருட்கள் எல்லாம் எப்படி தயார் பண்றது, எப்படி டெவலப் பண்றதுங்கிற மாதிரி ஒரு சிந்தனை வரும் பொழுது, இப்ப நம்ம ஏற்கனவே நம்ம வந்து நம்ம அந்த மில் நம்முடைய இப்ப மிலிட்டரி ஃபோர்ஸ் நமக்கு இருக்கு, ராணுவம் நாடுகளிலுமே ராணுவம் வச்சிருக்கிறாங்க. ராணுவத்திலே வேலையே கிடையாது, அந்த ராணுவத்தை மட்டும் எல்லா ராணுவத்தையுமே நம்ம சிவில் ராணுவமா மாத்திரலாம். சிவில் ராணுவம்னா உழைக்கிற பொறுப்பெல்லாம் ராணுவமே எடுத்துக்கிடும். நாம உழைக்க வேண்டிய அவசியம், நாம நல்லா ஒரு நம்ம வீட்டுல இருந்து இப்போ சொல்ல போனா சொன்னா ஒரு பண்ணையா, இப்ப நீங்க தான் ஒரு பண்ணையாரா இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு வேலைக்காரங்க இருக்கிறாங்க, நீங்க வந்து வயல்ல வேலை செய்ய போறீங்களா? நீங்க வந்து வீட்டுல உட்காந்து நீங்க இது பண்ணுவீங்க, எல்லா இதுகளையும் பண்ணுவீங்க, உடல் ஆரோக்கியமா வச்சுக்கிட்டு மட்டும் நீங்க எதாவது ஒண்ணு பண்ணுனா போதும்.
நீங்க ஆரோக்கியமா இருந்துகிட்டு நீங்க எல்லா வேலைக்காரங்களையும் வச்சு 100 வேலைக்காரங்களையும் வேலை செய்ய வச்சு நீங்க வசதியா வாழ்றீங்க, மற்றவங்களுக்கு உதவி கூட பண்ணலாம். அது என்னன்னு சொன்னா எல்லாருமே வந்து இப்போ வந்து இப்போ உள்ள சூழ்நிலையில வந்து ராணுவம் கையில எல்லா பொருட்களையும் கொடுத்துடலாம். அவங்க எல்லாத்தையும் உழைச்சி என்னென்ன பொருள் தேவையோ என்னென்ன தேவையோ அத்தனை வசதியும் உற்பத்தி பண்ற வேலையை அவங்களே செஞ்சிருவாங்க. சொல்ல போனாலும் ஒவ்வொருத்தருமே 5 மடங்கு ஒரு சராசரி மனிதனோட 5 மடங்கு சக்தி உள்ளவங்க. கண்டிப்பா இருக்கிறவங்க அவ்வளவு தூரம் எனர்ஜெட்டிக்கா இருக்கிறாங்க. அவங்க 5 மடங்கு வேகமாவே எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும். அடுத்த கட்ட வளர்ச்சி அதுதான். நாம ஏன்னா ஒரு நாடா ஒரு எந்த நாடுமே எந்த நாட்டையுமே பிடிக்க முடியாது. செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப நம்ம பார்க்கணும் ஒவ்வொரு நாளுமே வந்து இந்த நாட்டினுடைய மொத்த வருமானத்துல 75% ராணுவத்துக்காக செலவு பண்ணுவோம். அந்த செலவு பண்றது நாம குறைக்க சொல்லல. அந்த செலவு பண்றது சிவில் ஆர்மியா மாத்தியாச்சுன்னு சொன்னா எல்லாமே வந்து ஆக்கப்பூர்வமா மாறிடும். இப்போ பணிகளுக்கு செலவு கண்டிப்பா இருக்கிறது வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் எக்ஸ்பென்சஸ் மாறிடும். அந்த மாதிரி அடுத்த கட்ட வளர்ச்சி அதுதான். நம்முடைய நாகரிகத்தினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி அதுதான். சம்பந்தப்பட்டவங்களுக்கு வந்து இது வந்து சென்றடையறதுக்கு நம்ம ஏதாவது செய்ய முடியும். நாம நமக்குள்ள முதல்ல பேசிக்கிட்டதான் பிறகு அடுத்த கட்டத்துக்கு போகும். ஒரு தெளிவாயிட்டோம். நாம கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஒரு காமன் லாங்குவேஜ்ல இது வந்துடும். அதனால பழக்கமான லாங்குவேஜ்ல பழக்கமான கான்செப்ட்ல இது வந்துட்டுன்னு சொன்னா இதை எல்லாரும் செஞ்சு பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துடும். ஏன்னா இதை சிந்திக்கிறதுக்கு இருக்காததுனாலதான் அது என்ன செயலுக்கு வராம இருக்கு. அது சிந்திக்கிறதுக்கு பலரும் அதை பத்தி பேச ஆரம்பிச்சீங்கன்னா சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு. சரி, நன்றிங்கய்யா. நன்றி ஜீவமணி, நீங்க தொடரலாம். மதியழகன் 3வதா ஒரு கேள்வி கேட்டிருக்காருங்க. ஓசோ ஒரு ஞானமடைந்த மனிதர். அவர் சாவுதான் மனிதனை சரி சமணமாக்கி வைத்திருக்கிறது என்றும் பிச்சைக்காரனுக்கும் என்ன நடக்குமோ அதுதான் பேரரசனுக்கும் நடக்கும் என்கிறார். நான் எழுத வேண்டி இருப்பதால் நிறைய நூல்களை படிக்கிறேன், சிந்திக்கிறேன். என்னை பொறுத்தவரை இறப்பிற்கு பிறகும் பாகுபாடு காட்டத்தான் செய்வார்கள் என்று தெரிகிறது. இங்கு இருப்பதை விடவும் அங்கு மிக மோசமாக இருக்கக்கூட வாய்ப்புள்ளது. இப்படித்தான் நான் கருதுகிறேன். உங்களிடம் உண்மையை எதிர்பார்க்கிறேன். நாங்கள் எல்லோரும் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோமா? நீங்களே சொல்லுங்கள் ஐயா. நீங்க என்ன அர்த்தத்துல கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. ஓஷோ வந்து அவருடைய கருத்தை சொல்றாரு. நம்ம அந்த கருத்தெல்லாம் நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பிராக்டிக்கலா என்ன ஃபீல் பண்றீங்கிறத மட்டும் நீங்க பாருங்க. உங்களுடைய சந்தேகமா இருந்ததுன்னா நீங்க கேளுங்க. அவரு வந்து மரணத்துக்கு பிறகு என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா, மரணத்துக்கு பிறகு அப்படித்தான்ட்டு நம்ம இப்ப நிறைய சாஸ்திரங்கள் என்னன்னு சொல்லி சொன்னா அடுத்த பிறவிக்கு போறதான் சொல்றாங்க. அதனால அதெல்லாம் சில இதெல்லாம் வந்து உங்களுடைய கருத்து இதுல என்ன இருக்கு, நீங்க எப்படி என்ன எதை தெரிஞ்சுக்கிட்டு விரும்புறீங்க என்னங்கிறத நீங்க நேர்முகமா கூட இந்த ஜூம் ப்ரோக்ராம்ல கூட வரலாம், வந்து கூட கேளுங்க. அடுத்த கேள்விங்க, ராஜேஷ் கோயம்புத்தூர். இன்டலெக்ட் வைத்துதான் புறச்செயல்கள் செய்கிறோம். புத்தியே சில சமயம் மனது அளவுக்கு கீழே இறங்கி விடுகிறது. புத்தியை பலப்படுத்துவது எப்படி? இன்டலெக்ட் தான் முடிவுகள் எடுக்கிறது, மனதை விட இன்டலெக்ட் தான் உயர்ந்தது என்று எடுத்துக் கொள்ளலாமா ஐயா? அதான் மனதை விட அதான் புத்தி தான் உயர்ந்தது. அது வந்து கீழே இறங்கி இதாயிட்டுனா இறங்கினா அது மனசா மாறிட்டுன்னு அர்த்தம். ஏன்னா இது வந்து அது ஒரு ஒரு தீர்மானத்தோட நின்று ஒரு ஸ்டெப் ஒரு ஒரு ஸ்டெபிலைஸா இருந்தா மட்டும்தான் அது புத்தின்னு சொல்ல முடியும். அது தடுமாறிட்டுன்னு சொன்னா அதுவே மனசா மாறிட்டுன்னு அர்த்தம். ரெண்டும் மாறி மாறி தான் வரும். அதனால நம்ம பொதுவா என்னன்னு சொல்லி சொன்னா, நீங்க முடிவெடுக்கிறது இல்லை பழையபடாதான் நம்ம சிந்திச்சு எண்ணி துணிக கரமும் துணிந்த பின் எண்ணும் என்பது இழுக்கு நீட்டு இருக்கிறோம்ல சொன்ன மாதிரி ஒரு முடிவு எடுத்த பிறகு பழையபடி அதை நீங்க மறுபரிசீலனை பண்ணக்கூடாது. முடிச்சா முடிவு எடுத்துட்டானா எடுத்துதாங்கிற மாதிரி அதை நீங்க ஒரே இதுல இருக்கிறது நல்லது. அப்பதான் செயல் நடக்கும். ஆனா இல்லைன்னு சொன்னா நீங்க செயல்பட முடியாது. அப்புறம் காணும்.
அப்ப செயல்படணும்னு சொல்லி இருக்கும். கேள்வி கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட்ஸ் ப்ரொவிஷன்ஸ் யூஸ் பண்ணுங்க. அடுத்த கேள்வி கேட்டு கேட்கலாமா? கேளுங்க, நீங்க கேளுங்க. திருச்சியிலிருந்து ஸ்ரீராம் கணேசன் கேக்குறாரு, கேன் வி கோ பியாண்ட் ஃபேட், இஸ் இட் நெசசரி டு பர்ன் ஆல் கர்மா? கர்மாங்கிறதே வந்து நமக்கு எல்லாமே நமக்கு எதிரானதுன்னு சொல்ல முடியாது. நமக்கு சாதகமானதும் கர்மா தான். நம்முடைய முன்னாளோட செஞ்சது வந்து நமக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்துறது கூட கர்மாவால ஏற்பட்டதுன்னு கூட சொல்லலாம். அதனால அதை நம்ம கடந்து போகணும்னுட்டு எல்லாம் ஒன்றும் கட்டாயம் இல்லை. அதை உதவிகரமா நம்ம பயன்படுத்திக்கிடலாம். ரெண்டாவது என்னன்னா, நமக்கு ஒரு பாதகமான சூழ்நிலை உருவாக்குற மாதிரி நம்முடைய கர்மா அமைஞ்சிருந்துச்சுன்னா அந்த நேரத்துல நம்ம நினைச்சோம்னா நம்ம ஆகாமிய கர்மா மூலமா நம்ம நல்லது செய்யும் பொழுது அது நமக்கு நல்ல பலனை கொடுக்கு, நல்ல சூழ்நிலையில கொடுக்குது, பழைய கர்மாவை மாத்தி கொடுக்குதுன்னு சொல்லி நம்ம ஆகாமி கர்மாங்கிற நூல்ல கூட நம்ம அதை எழுதியிருக்கோம். நீங்க வாய்ப்பு இருந்தோம்னா அந்த நூலை நம்ம கூட படிச்சு பாருங்க. ஜீவமணி இங்க இருந்து கேக்குறான். சேகர் நினைக்கிறேன் ஃப்ரம் சென்னை, அன்மியூட் பண்ணிருக்கேன், பேசுங்க. ஓகே சார். ஐயா வணக்கம் ஐயா, சேகர் தான் பேசுறேன், சென்னையில இருந்து பேசுறேங்க. சரியா சொல்லுங்க. இப்போ நம்ம மைண்ட் வந்து ஒரு ஒரு ப்ரப்போசல் கொடுக்குது, இன்னொரு போர்ஷன் ஆஃப் மைண்ட் வந்து அந்த ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கு இல்லைங்க, லைக் ஸ்பிளிட் மைண்ட் மாதிரி ஆப்ரேட் பண்ணது மைண்ட். நான் ஒரு ஒரு கப்பல் ஆஃப் தாட்ஸ் வந்துட்டே இருக்கு, இன்னொரு மைண்ட் போர்ஷன் வந்து அதை ஜட்ஜ் பண்ணிட்டே இருக்கு. ஸோ இப்போ வந்து லிபரேஷன்ங்கும் போது லிபரேட்டட் மைண்ட்ல இந்த மாதிரி ஸ்பிளிட் இருக்காதுங்களா? யா வாட் இஸ் த ஸ்டேட் ஆஃப் அ லிபரேட்டட் மைண்ட், அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதாவது லிபரேஷன் மைண்டுங்கும் போது முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதாக எடுக்கிறதுக்கு பேர் தான் லிபரேட்டட் மைண்டு. நம்ம எதையும் தூக்கி சுமக்காதபடி ஒரு ஃப்ரீனஸ் ஆயிடுது, எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டே இருக்கிறது இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு அடுத்தது நம்ம என்ன செய்யறதுக்கு என்னங்கிறத பாக்குற ஒரு இதுதான். சொல்ல போனாங்கன்னா புத்தியினுடைய வேலையை கொஞ்சம் அதை எடுத்துக்கிடுவோங்கிற மாதிரி தான் எடுத்து, ஏன்னா ஆசிலேஷனோட கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். நீங்க எல்லாத்தையுமே விட்டுட்டீங்கன்னு சொன்னா, சுமையெல்லாம் விட ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னாலே இந்த ஆசிலேஷன் மைண்ட் கொஞ்சம் குறையும். அப்போ அதே நேரத்துல பல சஜஷனையும் கொடுத்தா தான் அது மனசுனுடைய வேலையும் தேவை. ஏன்னா ப்ராஸ் அண்ட் கான்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணா தான் நல்லது கிட்டதை பார்த்து ஒரு செயலை நம்ம எடுக்க முடியும். அதனால ரெண்டும் தேவை தான். ஆனா இருந்தாலும் அது நம்ம முடிவே எடுக்காம பேசிக்கிட்டே இருந்தா பிரச்சனை ஆயிரும் அது. அதனால ஒரு சஜஷன் சொல்றதுக்கு மனசு தேவைதான். சஜஷன் சொல்லிட்டு அது நின்று போயிடணும், அதுக்கப்புறம் புத்தி செயல்படுறதுக்கு அது வழியும் கொடுக்கணும், வழி கொடுத்து செயல்படுறதுக்கு. சொல்ல போனாங்கன்னா இப்ப நம்ம லிபரேஷன் ஆனவங்களுக்கு கொஞ்சம் புத்தியினுடைய செயல்பாடு கொஞ்சம் நல்லாவே செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜியோமணி நீங்க கேட்கலாம். இந்த கேள்வி முடிஞ்சிருச்சுங்க? முடிஞ்சிருச்சா? சோ இங்க சக்தி ராஜசேகரன் அவங்க கேட்க விரும்புறாங்க, அன்மியூட் பண்ணிருக்கேன். நீங்க ஒன் மினிட். ஓகே ஓகே, வணக்கம் ஐயா, நன்றி. என் பேர் சக்தி, நான் வந்து யூஎஸ்ல இருந்து பேசுறேங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஜீவமணி கிட்டையும் பேசியிருக்கேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இப்போ இவங்க முத்துலட்சுமி மேடம்ட்டையும் கொஞ்சம் அடிக்கடி கோச் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன். நான் அவங்கள நேர்ல பார்த்தது இல்லை, பட் ரொம்ப லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸா வந்து ரொம்ப ஆழ்ந்து புக்ஸ் படிக்கிறதும் சரி அல்லது வீடியோஸ் பார்த்து புரிதலை எவ்வளவு புரிதல் எப்படி இருக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கப்பல் ஆஃப் கேள்விஸ் இருக்குங்க. ஒன்னு வந்து இப்ப நீங்க வந்து இந்த புரிதல்ல இருக்கும் போது அகத்துக்கு ஒண்ணுமே இல்லை, அதே மாதிரி வந்து உங்களுக்கு நான்ன்றதே நிழல் மாறி மாறி மாறிக்கிட்டே இருக்குதுன்ற போது இந்த பிரேயர்ஸ் அதை வந்து எப்படி எப்படி பாக்குறதுங்க, அதை பத்தி கொஞ்சம் கருத்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். புரிதலுக்கு முன்னாடி பிரேயர்ஸ், புரிதலுக்கு பின்னாடி பிரேயர்ஸ் என்ன, அதனுடைய அர்த்தங்கள் என்ன,
அப்படின்றது மாதிரி கொஞ்சம் கருத்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம வந்து புரிஞ்சதுக்கு அப்புறம் அது நம்மளுடைய எப்படி ஒரு கருத்து வச்சிருக்கிறோங்கிற பொறுத்திருக்கு. ஏன்னா சில இதுக்கு வந்து நம்மளை மீறிய சக்திகள் வந்து நமக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கிற ஒரு முடிவு நமக்கு இருந்ததுன்னு சொன்னா நீங்க பிரார்த்தனை பண்ணலாம். ஏன்னா நமக்கு அந்த ஏன்னா இது வந்து செயலுக்காக தானே பண்றோம், நம்ம புறச்செயல்களுக்காக தான் பிரார்த்தனை பண்றோம். நமக்கு ஒரு 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 நல்ல ஒரு நம்ம செய்யற தொழில ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் கிடைக்கிறதுக்காகவோ பிரச்சனை இல்லாம இருக்கிறதுக்காகவோ நம்ம ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ஹேபிட் இருந்துன்னு சொன்னா அப்படி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் புறச்செயல்களுக்காக. அகத்துக்காக பிரார்த்தனை பண்றதுங்கிறது தேவையே இல்லை. ஏன்னா அங்க வந்து நம்மளை நல்லா வச்சுக்கிடுறதுன்னு சொல்லி ஒரு நிலையே கிடையாது. நம்ம நல்லா வச்சுக்கிடுறதுன்னு நினைக்கிறது தான் தப்பானதே. அதனால பிரார்த்தனை பண்ணாலும் அது தப்பான பிரார்த்தனையா தான் இருக்கும். அதனால அகத்தை பொறுத்த அளவுல பிரார்த்தனைங்கிறது அவசியம் இல்லாத ஒண்ணு. புறத்துக்காக நீங்க ஒரு பிரார்த்தனை பண்ணி ஒரு பழக்கம் இருந்ததுன்னா அந்த மாதிரி பண்ணலாம். அதுக்காக பழக்கமே இல்லாதவங்க எல்லாம் பிரார்த்தனை பண்ணணும்னுட்டு நம்ம சொல்றதும் இல்லை. பழக்கம் இருக்கிறவங்க கண்டினியூ பண்ணிட்டே இருக்கலாம், நல்ல தப்பான. சரிங்கய்யா, இப்ப வந்து ஈவன் புறத்துக்காக நம்ம வந்து பிரேயர் பண்ணும்போது கூடங்கய்யா, இப்ப வந்து நான் ஆபீஸ்லயே ஒரு ப்ரொமோஷன் வேணும் அல்லது வந்து அந்த என்ன அந்த பழக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இருக்குன்ற தருணத்துல இப்ப நானுன்றதே வந்து ஒரு டெம்பரரி ஃபினமினா அப்படின்னு படும்போது யாருக்காக நீ ப்ரொமோஷன் கேட்க போற அப்படின்ற மாதிரி சில எண்ணங்கள் வருது, சில பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வெளியில வருது. புறத்துக்கு வந்து அது பெர்மனன்ட் தானே, அகத்துக்கு தான் டெம்பரரி. புறத்தை பொறுத்த அளவுல நீங்க வந்து ஒரு நபரா இருந்தீங்கன்னா நீங்க கடைசி வரைக்குமே நீங்க அந்த நபரா தானே இருக்க போறீங்க. அந்த நபர்ல அப்ப புறத்துக்கு ப்ரொமோஷன் வேணும்ன்றது புறச்செயலுக்காக அப்ரோச் பெர்ஸ்பெக்டிவோட அப்ரோச் பண்ணா ஓகே, வெரஸ் அந்த ப்ரமோஷன் வந்தாதான் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும்ன்ற அகத்தோட இது பண்ணக்கூடாதுன்றீங்களா? அந்த அந்த இது பண்ணக்கூடாது அப்படின்றீங்களா? வேணும்போது அகத்துல பிரார்த்தனை பண்றாருன்னா நான் எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கணும், வருத்தமே வரக்கூடாதுன்னு நினைச்சாருன்னு சொன்னா அகத்துக்காக பிரார்த்தனை பண்றது. என்னுடைய மனோ இயக்கம் இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம்னா மனோ இயக்கத்தை சுதந்திரமா தான் விடணும். அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுன்னு விடுறதுதான் கரெக்ட். இப்ப நம்ம புறத்து நம்ம வந்து இப்ப ப்ரொமோஷன் வேணுங்கிறோம், ப்ரொமோஷன் இது வேண்டாதனாலேயே தவிர்க்கணும்னு நினைக்கிறேன். புறத்துக்கு நீங்க செலக்ட் பண்ணலாம், செலக்ட் பண்ணி பிரார்த்தனை பண்ணலாம். அகத்துக்கு செலக்ட் பண்றது தப்பு. சரிங்க சரிங்க ஐயா, அது கொஞ்சம் புரிஞ்சுது. இன்னொரு கேள்வி கேட்கலாங்களா இல்ல நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தா நான் அப்புறம் கேக்குறேங்க. கேட்கலாம் சக்தி, நீங்க கேட்கலாம், கண்டினியூ பண்ணலாம். சரிங்க, இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஈவன் புறச்செயல்ல வந்து ஒரு அப்ஜெக்டிவோட செயல்படுறோம் இல்லைங்களா? இந்த அப்ஜெக்டிவை மீட் பண்ணணும் அப்படின்றது ஒரு ஒரு இலக்கா வச்சு ஒரு எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டியில நம்ம ஈடுபாடு பண்றோம். யூஸ்வலா வந்து நீ எந்த ஏரியால உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, எதுல உனக்கு ரொம்ப வந்து ஒரு ஒரு பேஷன் இருக்கோ அல்லது வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கோ, அதுல இருந்து எது உனக்கு ரொம்ப பிடிக்குதோ அதுல நீ வந்து புறச்செயல்ல ஈடுபட்டேன்னா ரொம்ப நல்லா வரும், உனக்கு அந்த மனசுல ஒரு ஈடுபாடு இருக்கும், அதனால உனக்கு நல்லா வரும்ன்றது வந்து ஒரு ஒரு நார்மல் பெர்ஸ்பெக்டிவ், ஒரு நார்மலா எல்லாரும் நினைக்கிற ஒரு இது. வேற நீங்க சொல்றது பார்த்து எப்படி நான் இன்டர்பிரேட் பண்ணிக்கிறேன்னா அது ஓகே, பட் அதை விட ரொம்ப முக்கியம் வந்து என்ன எக்ஸ்டர்னலுக்கு தேவையோ அல்லது என்ன இம்பார்ட்டன்ட்டோ அதை நோக்கி புறச்செயலினுடைய அப்ஜெக்டிவை நம்ம இலக்கா கொண்டு வேலை செஞ்சா அது பெட்டரா படுமோன்ற மாதிரி எனக்கு படுது. அந்த அந்த ஆங்கிள்லயே நீங்க அப்ரோச் பண்றீங்க ஐயா? ஆமா, அதாவது இப்ப நம்ம வந்து நமக்கு தேவையான இப்ப நமக்கு விருப்பமானது ஒண்ணுன்னு சொல்லி சொன்னா அதுல வருமானமே கூட இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு அது பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னா நம்ம குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு அது போதாம இருக்கும். அப்போ அதே நேரத்துல நாம வந்து ஒரு முடிவுக்கு வரோம், இந்த வேலையை தான் செய்யறோம், இது நமக்கு மனசுக்கு அவ்வளவு ரொம்ப ஒண்ணு ஈடுபாடா இல்லைன்னாலும் கூட நம்ம குடும்பத்தினுடைய வருமானத்துக்காக இதை செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லும்பொழுது பிறகு நாம வந்து எப்பவுமே உங்க மனசு எதையாவது ஒரு வேலையில ஈடுபட்டுன்னா சொல்ல போனா சொன்னா ஒரு இன்ட்ரெஸ்டான வேலையில நம்மள அறியாமலே மனசு அதுல ஈடுபட்டுருது. இப்ப நம்ம வந்து ஒரு அறிவுபூர்வமா அந்த இடத்துல நம்ம செய்யத்தான் செய்யணும்னு சொல்லி நீங்க அப்ரூவல் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அப்பவும் மனசு அந்த வேலையில ஈடுபடும். இப்போ மனசு வந்து ஒன்றி ஒரு வேலை செஞ்சுன்னு சொன்னா அது இன்ட்ரெஸ்டான வேலையா கூட மாறிடும். அதனால அது வித்தியாசம் இல்லை. சரிங்க, அப்படி இப்ப வெளி அதாவது இம்பார்ட்டன்ஸ் இம்பார்ட்டன்டா செய்யணும், நம்மளுக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்லன்னு முதல்ல அதை இறங்குறோம்,
அப்புறம் ஸ்டில் வந்து அந்த உள்ள இருக்கிற அந்த மேபி நம்மளுடைய பழக்கத்தினாலயோ என்னமோ அந்த மனசு வந்து இன்னும் வெறுக்குது. அப்போ வந்து அது அது வந்து ஒரு அக அக உணர்வுன்னு எடுத்துக்கிட்டு ஸ்டில் நம்மளோட இம்பார்ட்டன்ஸ் வந்து உயர்த்திக்கிட்டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் எக்ஸ்டர்னல் அப்ஜெக்டிவ். இது வந்து அப்படியே ஒரு சைக்கிள் மாதிரி ரிப்பீட் ஆகிட்டு ஆகி அப்படியே மெதுவா அந்த அதனுடைய தாக்கம் குறையறது மாதிரி சில சமயம் எனக்கு படுது. அந்த மாதிரிதான் அப்ரோச் பண்ணணுங்களா? இத நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டா போதும். இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னு ஈடுபாடு தானாவே வந்துடும். அப்ப ஈடுபாடு தானா வந்ததுனால வேலை நல்லா தானே நடக்குது. அது ஒரு ஆர்வம் உள்ள வேலையாவே மாறிடும். பட் அதுக்கு ஒரு சில சில சைக்கிள்ஸ் போக வேண்டியது இருக்குங்க. அது எவ்வளவுதான் நம்ம ஆர்டிபிஷியலா இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு சொன்னாலும் அது வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு சைக்கிள் மாதிரி ரெண்டு மூணு தடவை நாலஞ்சு தடவை பண்ணு போய் பண்ற மாதிரி வருதுங்க. அதான் அது வந்து அது மாதிரி இயற்கையா இல்ல என்னன்றதுக்காக தான் நான் அந்த இதை கொஞ்சம் கேட்டேன். இப்ப நீங்க ஆர்வம் உள்ள தொழிலையே நீங்க பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்வம் உள்ள தொழிலே பண்ணாலும் அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த மனதினுடைய ஈடுபாடுதான் அதுக்கப்புறம் நடக்கு. நீங்க அதுக்கப்புறம் அந்த ஆர்வம் கூட உங்களுக்கு மறந்து போயிடும். அந்த அதுக்கு பிறகு மன ஈடுபாடுதான், மனதினுடைய ஈடுபாடுதான் முக்கியம் வரும். மன ஈடுபாடுதான் முக்கியம் ஒழிய ஆர்வம் கூட முக்கியம் இல்லாம போயிடும். அதனால வந்து நீங்க ஒரு இதை இது வேணும்னு சொல்லி நீங்க செலக்ட் பண்ணி அது இம்பார்ட்டண்டா வந்ததுக்கு பிறகு மன ஈடுபாடு வந்துடும். அது அப்ப மன ஈடுபாடுதான் முக்கியம். இந்த பார்ட்டிசிபேஷன் தான் முக்கியம். பார்ட்டிசிபேஷன் வந்ததுன்னு சொன்னாலே அது நல்லாவே வந்துடும். உங்களை நல்லாவே வச்சுக்கணும். ரொம்ப போராட்டம் இருக்காது. சரிங்க. அது ஆரம்பத்துல கொஞ்சம் ஃபேக் பண்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஒரு 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 செயற்கையான செயலா இம்பார்ட்டண்டா நினைக்கணும்ன்ற மாதிரி சில சமயம் தோணுது. அதனாலதான் கேட்டேங்க. அது அந்த மாதிரி அப்படி போராட்டம் வந்தனால அது வந்து முடிவுகள்னால ஏற்படக்கூடிய போராட்டம் தான். முடிவுகள் வந்து நம்ம தேவையில்லாத செலக்ட் பண்ணிட்டோமே நினைச்சு மனசுல எங்கே ஒன்னு சொல்லிட்டு இருந்தா நமக்கு அது நம்மளுடைய பாதையை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். அப்ப நம்ம இதுதான் தேவையானதுன்னு சொல்லும் பொழுது இதுலதான் நம்ம கவனத்தை செலுத்தணுங்கும் போது பிறகு நம்ம மனசு வந்து அங்கேயும் அலைபாயாது. அப்போ உங்களுக்கு வந்து அதுல ஈடுபடுற வேலையை தான் பார்க்கணும், செய்ய வேண்டிய வேலையை தான் பார்க்கணும். சோ அந்த முடிவு கிளியரா முதல்ல முடிவு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அது அதனுடைய முடிவு சொல்றீங்க. நீங்க கரெக்ட்னு சொன்னா அது சரிங்க. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்ங்க ஐயா. இப்போ உதாரணமா நாம வந்து நம்ம பாத்ரூமை கிளீன் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறோம். உண்மையிலே நம்ம நம்ம வேலை இல்ல. சரிங்க. கிளீன் பண்ணணும்னு சொல்லி நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அந்த செய்யற வேலையை கூட உங்களுக்கு ஒரு 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 நீங்க ஒரு ஒரு ஆர்டிஸ்டிக்கா மாறிடும். எதை எப்படி செயல்படுத்தணும், என்ன மாதிரி பண்ணணும் போது அதுக்கப்புறம் நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறது இல்ல. வேலை செய்யறவங்க வரலையேன்னிட்டு எல்லாம் கூட நினைக்கிறது எல்லாம் தோணாது. நம்ம செய்யற வேலையை ஒழுங்கா பெர்ஃபெக்ஷனா செய்யறதுங்கிற மாதிரி அந்த ஒரு ஈடுபாடு வந்துடும், ஒரு பார்ட்டிசிபேஷன். இல்லைங்க, இப்ப நீங்க சொன்ன இந்த எக்ஸாம்பிளையே எடுத்து இப்ப பாத்ரூமை கிளீன் பண்றோம்னு ஒரு ரொம்ப உற்சாகமோட அது ஒரு இம்பார்ட்டன்ட் செய்யணும்னு இறங்குறோம். ஒரு டூ மினிட்ஸ்ல வந்து லெட் அஸ் அஸ்யூம் அந்த ஸ்மெல் ரொம்ப மோசமா இருக்கு, அந்த துர்நாற்றம் தாங்க முடியல அப்படின் போது மனசு உடனே நான் சொன்னேன் இதுக்கே இதுக்கு முன்னாடி இது வேண்டாம் அப்படின்னு. அப்போ ஸோ அது வந்து அதை வந்து ஒரு மன அக இது மாதிரி எடுத்துக்கிட்டு ஸ்டில் அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தட் முடிவை திருப்பி உள்ள கொண்டாந்து அதை கண்டினியூ பண்ணி அப்படியே அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ண சொல்றீங்க இல்லையா? வந்து சொல்ல போனான்னு சொன்னா பாத்ரூமை கிளீன் பண்றேன்னு நீ நினைச்சு முடிவு எடுக்கும் பொழுதே நம்ம ரிஸ்க் எடுத்துக்கிறோம். பண்ணிக்கிட்டே நம்ம வந்து பார்ட்டிசிபேஷன் கொடுக்குறோம். பார்ட்டிசிபேஷன் நம்ம விரும்பலைன்னு சொல்லிக்கிறோம். வந்து நம்ம கிட்டே நெருங்க விடாது. நாம பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறதுனாலதான் அதை கூட நம்ம சகிச்சுக்கிட்டு பண்றோம். அதனால நம்ம கூட கொடுத்துறோம். சரிங்க ஐயா. சரிங்க. ரொம்ப நன்றி. சரிங்க. அந்த முடிவு இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்றீங்க. அவ்வளவுதாங்க ஐயா இப்போதைக்கு எனக்கு. அவ்வளவுதான் க்வெஸ்சன்ஸ். ஜீவமணி உங்கள்கிட்ட கேள்விகள் உண்டா? வரலீங்கய்யா. ஐயாட்ட கேள்வி கேட்க விரும்புறவங்க, ஐயாட்ட பேச விரும்புறவங்க ஆன்சர் ரைட்ஸ் ப்ரொவிஷன் இருக்கு, அதை யூஸ் பண்ணுங்க. நீங்க ஐயாட்ட பேசலாம். சரி சொல்லுங்க. இவ்வளவு அன்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 3700 பேர் ஐயா மூலியமா ஞானம் அடைஞ்சதா நான் ஒரு கவுண்டிங் பண்றேன்.
சரி. அப்போ நம்ம கிட்ட வரக்கூடிய சீடர்கள் அன்பர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கேள்வியை யாருமே கேட்கலையே அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உங்க மனசுக்குள்ள இருக்காயா? இப்படி கேட்டு யாராவது வராங்களா? கஷ்டன்றாங்க, துன்பன்றாங்க, வேலையில பிரச்சனைன்றாங்க, வீட்டுல பிரச்சனைன்றாங்க, மாமியார் மருமகள் சண்டைன்றாங்க, உலக பிரச்சனையை பேசுறாங்க. ஆனா இப்படி ஒரு கேள்வியை யாராவது கேட்கறாங்களா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்னைக்காவது ஒரு எண்ணம் தோற்றி ஏற்படுத்தாயா? இல்ல பொதுவாக நம்ம வந்து இல்லாதமான கேள்வியைத்தான் நம்ம எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். அதனால நம்ம எந்த கேள்வியுமே ஆச்சரியப்படுறமான கேள்வி எந்த கேள்வியுமே இல்லை. எல்லா கேள்வியுமே எதிர்பார்த்து உட்கார்றதுனால ஆச்சரியப்படுத்துற மாதிரி கேள்வி எதுவுமே வரல. அப்புறம் ஏதாவது நீங்க அட்டன் பண்ணதுல ஏதாவது இப்படி ஒருத்தன் கேட்டான் எனக்கு நல்லா இருந்தது, இப்படி ஒரு அன்பர் கேட்டாரு நல்லா இருந்தது அப்படிங்கிறது? ஆமா, அது கொஞ்சம் யோசிச்சு பார்த்துதான் கண்டுபிடிக்கணும். ரெடியா இருக்கு சொல்லிடுவோம். இருக்க நிறைய கேள்விகள் இருக்கு, நிறைய கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகள் வந்து நம்ம யோசிச்சு பார்த்து நம்ம சொல்லணும். சரி, ஓகே, சரி, நன்றி ராமகிருஷ்ணன். நெக்ஸ்ட் சக்திவேல் அப்படின்னு இருக்காங்க, உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க பேசலாம். ஐயா வணக்கங்க, சக்திவேல் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. ஐயா, என்னோட கேள்வி, நம்ம அகத்தை பற்றி பேசுகிறோம், அகத்தில் எதுவும் செய்ய வேணாம்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம இன்னொருத்தரோட அகத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு வைங்களேன், நம்ம என்ன மாதிரியான வேலைகள் செய்யணும், எப்படி அவங்கள சப்போர்ட் பண்ணலாம்? இப்போ மொத்தத்தில் வந்து அடுத்தவங்களுக்கு நம்ம வந்து சில இதெல்லாம் புரிய வைக்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி, அந்த மனோரீதியான உதவிகளை நம்ம கொடுக்கலாம். இப்போ சிலவங்க வந்து மனசில் ஒரு தடுமாற்றத்தோடு இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு சிலதை புரிய வச்சு அவங்கள தடுமாற்றத்தை நீக்கலாம். அகத்துக்கு பண்ணுற உதவி அதுதான். புறத்துக்கு பண்ணுறதுங்கிறது வந்து நம்ம நமக்கு ஏன்னா அவங்கவுங்களுடைய வேலைகளை அவங்கவுங்க செய்ய வேண்டியதுதான். அதில் நம்ம எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணுவோம். ஏன் நம்மளோட கான்செப்டே வந்து அகத்துக்கு எதுவும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் கான்செப்டாக இருக்குது, அது நல்லாவும் வேலை செய்யுது. அப்போ இன்னொருத்தரோட அகத்துக்கு வந்து நம்ம போய் வேலை செஞ்சால் அது சரி வருமா? இல்லை ஒருத்தர் வந்து இங்கே ஒரு வருத்தத்தில் இருக்கிறாரு, ஒரு பயத்தோடு இருக்கிறாருன்னு வச்சுக்கிடுவோமே, அவருக்கு நம்ம ஆறுதல் தானே கொடுக்க முடியும். நீங்கள் வந்து அவர்கிட்ட போய் நீங்கள் வந்து பயத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுங்க, இது மாற்றுறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணாதுன்னு சொன்னால் அவரை இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும் இல்லையா? அவர் வந்து ஞானத்தை தேடி கேட்டு வந்தாருன்னா பரவாயில்ல, அவர் வந்து ஒரு வருத்தத்தை கொட்டிக்கிட்டு இருக்கிறாரு, அந்த வருத்தத்துல இருந்து ஒரு ஆறுதல் கிடைக்குமானு வர்றவருக்கு நம்ம கொஞ்சம் ஆறுதல் கொடுக்கறதுல தப்பு இல்லையே. சக்திவேல் கேள்வி தொடருதா? பயங்கான மாதிரி இருக்கு. சரி, நெக்ஸ்ட் பர்சனுக்கு போறேன். சக்திவேல் வந்தா திருப்பியும் அலோ பண்ணலாம். ஸ்ரீ ஜின், உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க ஐயாட்ட பேசலாம். வணக்கம், நான் ரஷ்யால இருந்து பேசுறேன். டூ க்வெஸ்சன்ஸ் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ இட்ஸ் அபவுட் ப்ராக்டிஸ். இப்போ நம்ம நான் உங்களோட புக்கு பட ஜஸ்ட் ஐ எம் ஃப்ரம் கேரளா பேசிக்கலி, ஸோ கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் தான் பேசும், சரிங்களா? ஸோ உங்களோட புக்கு படிச்சிருக்கு. ஸோ அதில் இப்போ உள்ள வந்து நம்ம எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் இப்போ ஒரு சில சிச்சுவேஷன்ஸில் சம் தாட்ஸ் அண்ட் சம் டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ் ஆர் கம்மிங், அது குவைட் நேச்சுரலாக வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ப்ராக்டிஸ் எவ்வளோ நம்மளை வந்து ஹெல்ப் பண்ணுங்கிறது தான் என்னோட க்வெஸ்சன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் ஒரு மூவி பார்க்குறோம், ஸோ அந்த மூவி வந்து எனக்கு பிடிக்கல, ஸோ அந்த மூவியை வந்து என்னோட மைண்டில் ஒரு பெயின் கிரியேட் பண்ணுறோம். ஸோ நான் வந்து உடனே அந்த மூவியை ஸ்டாப் பண்ணணுமா, அந்த மூவி கண்டினியூஸாக பார்த்துட்டு இருந்துட்டு அந்த சிச்சுவேஷனை ஓவர் கம் பண்ணணுமா? பை சான்ஸ் இப்போ ஒரு பெயின் வருது, ஸோ நான் சடனாக அந்த மூவி கட் பண்ணிட்டு அந்த பெயின் எடுத்து தூக்கி வெளியேறியணுமா? ஸோ அந்த மூவியை கண்டினியூ பண்ணிட்டு ஓகே இது வந்து இட் இஸ் குவாய்ட் நேச்சுரல், எதுக்கு நான் வந்து அந்த மூவியை ஸ்டாப் பண்ணணும்
அந்த மாதிரி கண்டினியூ பண்ணணுமா? இப்போ இதோ நீங்க மூவிங்கிறதுனால நீங்க அதை ஸ்டாப் பண்றீங்க, பண்ணிக்கிடலாம். இப்போ அந்த நேரத்தில் வெளியே ஏதாவது ஒரு பிரச்சனைனால உங்க மனசு பாதிக்கப்படுதுன்னு சொன்னா அந்த பிரச்சனையை நம்மளால தூக்கி எறிய முடியாது, அந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ இதுல வந்து நம்ம பிரச்சனைகளையோ அல்லது சூழ்நிலையோ வந்து நம்ம நிர்வாகம் பண்ணணும், அதை வந்து நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி நம்ம எந்த செயல்படணுமோ அந்த செயல்படணும். ஆனால் சைக்கலாஜிக்கலாக நம்ம வந்து எமோஷனை வந்து கரெக்ட் பண்ணணுங்கிறது நமக்கு நோக்கம் கிடையாது. எமோஷன் எல்லாமே ஒரு சூழ்நிலையை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரியாக்ஷன் மாதிரி தான் நமக்கு வருது. மனசில் வரக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாமே அது ரியாக்ஷன் தான். அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன் சம் ரியாக்ஷன்ஸ் வருது. அந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு பிடிச்சாதான் இருக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம், அது வந்து அதுவாகவே போயிடும். அதனால நம்ம வந்து அந்த அந்த சைக்கலாஜிக்கல் எமோஷனை வந்து நம்ம நிர்வாகம் பண்ணணும், அதை ரெகுலேட் பண்ணணும், அதை ஹேண்டில் பண்ணணுங்கிறது நமக்கு நோக்கம் இல்லை. இப்போ நம்முடைய நோக்கம் என்னன்னு சொன்னால் சிச்சுவேஷனாக சரி பண்ணணும், சிச்சுவேஷனாக சரி பண்ணணும். இப்போ மூவியை சரி பண்ணுறதுங்கிறது வேற, அது வந்து நீங்கள் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக நீங்கள் வைக்கிறீங்க, அது என்டர்டெயின்மெண்ட்டை கொடுக்காத டிஸ்டர்பன்ஸ் தான் கொடுத்ததுன்னு சொன்னால் இந்த மூவியை நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுறது தான் பரவாயில்ல. ஆனால் அதே நேரத்தில் எக்ஸ்டர்னல் சிச்சுவேஷன்ஸ்லாம் அப்படி கிடையாது. எக்ஸ்டர்னல் சிச்சுவேஷனில் வந்து அந்த சிச்சுவேஷன்ஸ் நம்ம டீல் பண்ணணும். சிலது நம்ம சரி பண்ணுற முடியாத மாதிரி இருக்கும், சில சரி பண்ண முடியாதபடி கூட இருக்கும். அப்போ சரி பண்ண முடியாதபடி, கரெக்ட் பண்ண முடியாதபடி இருந்த சிச்சுவேஷன் கூட நம்ம சில நேரங்களில் அதை வந்து வி ஹாவ் டு கோ அலாங் வித் தட்ங்கிற மாதிரி கூட நம்ம போக வேண்டியது போய் இது பண்ணணும். பட் இருந்தாலும் சைக்கலாஜிக்கலாக வரக்கூடிய ரியாக்ஷனை வந்து நம்ம அதை அது நேச்சுரல்ட்டு எடுத்துக்கணும். வி ஹாவ் டு டேக் இட் ஆஸ் நேச்சுரல். நேச்சுரல், ஓகே. அது அதே மாதிரி இப்போ கேன் ஐ கண்டினியூ, ரைட்? எஸ், யா, ப்ளீஸ். சோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு செஸ் விளையாடுறோம், நானும் ஒரு ஃப்ரெண்டும் சேர்ந்து செஸ் விளையாடுறோம். சோ நான் அந்த செஸ் மேட்ச்ல வந்து ஐ ஜஸ்ட் காட் ஃபெயில், அதுக்கப்புறம் ஒரு சின்ன பெயின் வந்து உள்ள வருது ஆட்டோமேட்டிக்கலா. அதுக்கப்புறம் ஏன் நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு உள்ள ஒரு சின்ன வருத்தம். ஸோ சடன்லி வந்து ஐ ஆம் கெட்டிங் த தாட் தட் ஓகே அது தேவையில்லை, பட் இஸ் பிகாஸ் இட் இஸ் குவாய்ட் நேச்சுரல். அது வந்து நான் ஒரு இடத்துல ஃபெயில் ஆனால் பெயின் வருங்கிறது வந்து குவாய்ட் நேச்சுரலுங்கிறது வந்து எனக்கு வந்து அதுக்கப்புறம் தோணுது, அது போதும்ல, அந்த ஒரு தாட் வந்தாலே போதும்ல. ஆனால் அதே நேரத்தில் இப்போ இதை செஸ் எல்லாம் சும்மா நீங்கள் வந்து சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக விளையாடுனீங்கன்னு சொன்னால் செஸ்ஸை கூட நிப்பாட்டிக்கிடலாம். எனக்கு விளையாடுறதுக்கு ஒரு டைம், எனக்கு போர் அடிக்குது, எனக்கு நல்லா இல்லை, நான் நிப்பாட்டிக்கிடுறேன் கூட நிப்பாட்டிக்கிடலாம். இப்போ அதே நேரத்தில் நீங்கள் ஒரு மேட்ச் விளையாடுறீங்கன்னு சொன்னால், நீங்கள் மேட்ச் விளையாடுறீங்க, ஏதோ ஒரு டோர்னமெண்ட்டில் நீங்கள் மேட்ச் விளையாடுறீங்கன்னு சொன்னால் அந்த நேரத்தில் நீங்கள் நிப்பாட்ட முடியாது. அந்த வெற்றியை தோல்வியை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், ஏதாவது கன்க்ளூஷனுக்கு வரணும், நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியாது. மற்றபடி அம்யூஸ்மெண்ட்டுக்காக நீங்க ஒரு கேம் விளையாடுனீங்கன்னு சொன்னா, நீங்க எப்போ உங்களுக்கு அது உங்களை அம்யூஸ்மெண்ட் கொடுக்காம டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நிப்பாட்டிக்கிடலாம். ஸ்டாப் பண்ணி, ஓகே. சோ ஒன் மோர் க்வெஸ்சன். சோ இப்போ ஹவ் கேன் வி ட்ரீட் அபௌட் எ ஹேபிட்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ஒரு 5 இயர்ஸா வந்து ஒரு ஹேபிட்ல இருக்கு. சோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கெட் அவுட் ஆஃப் தி ஹேபிட். சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்து இப்போ சடன்லி ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மோக்கிங் ஆர் ட்ரிங்கிங் வாட் எவர் stop பண்ணும்போது again அந்த ஒரு intention is getting back, again we are just stopping, again is getting back. So அந்த மாதிரி situation எப்படி வந்து handle பண்ணணும்? இப்போ இதுல கூட நாங்க ஒரு book ஒன்னு போட்டுக்கிறோம், அதாவது smash your sorrows னு சொல்லி இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல வந்து கவலைகள் அனைத்திற்கும் தீர்வுங்கிற மாதிரி. ஓகே, அது நீங்க எல்லாமே நெட்ல ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். smash your sorrows னு ஹேபிட்ஸ்ல இருந்து எப்படி விடுபடுறதுங்கிற மாதிரி அதுல டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். எப்பவுமே நீங்க ஹேபிட்ஸோட போராடி அதை ஜெயிக்க முடியாது. நீங்க போராட போராட அதுக்கு என்ன கொஞ்சம் பலம் அதிகமாயிட்டு தான் இருக்கும். பட் இருந்தாலும் நீங்க அது தவறானதுங்கிற ஒரு முடிவுக்கு மட்டும் வாங்க, அந்த முடிவை நீங்க செயல்படுத்தணும்னு நினைக்க வேண்டியதில்ல, அது அதுவாவே செயலாயிடும். நீங்க போராடி ஜெயிக்க முடியாது. ஹேபிட்ல இருந்து விடுபடணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா போராட போராட அந்த ஹேபிட் தான் பலம் பெற ஆரம்பிச்சிடும். வெளிய போக முடியல. No, sorry, 2 degree. 2 degree. 2 degree. 2 degree in Moscow. Now, I am staying in Moscow, so you can go on the 2. Good.
Okay, so nice, so nice. So you can always join regularly because of this coronavirus. You can meet here. We can talk to you. Okay. We all are free here. Yeah. You get in abundance till you get convinced. That is more important, huh? Sure. So I just impressed with this talk. Thank you so much. See you. Sakthivel. பாபுலால் சார் ஒரு நிமிஷம் பேசுங்க. நீங்க எப்படி ஆட்டோமேட்டிக் ஜாயின் பண்ணீங்க? ஓகே. அதான் நீங்க எல்லாரையும் அன்மியூட் பண்ணீங்களா செக் பண்ணிக்கோங்க. எனக்கு ஓகே ஓகே ஐ வில் டு இட். இட் வாஸ் தேர். ஓகே. சோ இப்போ நிறைய பேர் கேள்வி கேக்குறாங்க இல்லையா, இதுக்கு வந்து ஐயா நமக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்தது வந்து என்கொயரி பண்ணி பார்க்க சொல்லி மைண்ட வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு. அந்த என்கொயரிக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு க்வெஸ்சனர் வந்து நம்ம ஆனந்த் சார் ப்ரிப்பேர் பண்ணாரு. ஸோ அதை வந்து நான் சாட்ல ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த க்வெஸ்சனரை. ஸோ யாரெல்லாம் இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்களோ அவங்கெல்லாம் சாட் போய் செக் பண்ணா அங்க ஒரு க்வெஸ்சனர் டிஸ்பிளே ஆகும். அதை தமிழ்லையும் நான் போஸ்ட் பண்ணிடுறேன். அவங்க அந்த சாட்ல உள்ள க்வெஸ்சனரை யூஸ் பண்ணா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. சோ ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்றதுக்காக சொன்னேன். ஓகே ஓகே. நீங்களும் அத முடியும் போது கூட சொல்லிடுங்க. செஷன் முடியும் போது ஒரு ரிமைண்டர் கொடுத்துங்க. தேங்க் யூ. அது வாட்ஸ்அப் குரூப்ல போடுங்க. we will ask them to pick up from that because செஷன் முடிஞ்ச பிறகு they cannot take it so much from that. நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல போடுங்க. we can tell communicate to them. ஓகே. எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸும் எனக்கு வாட்ஸ்அப்ல இருக்காங்களா தெரியல, நான் அதுலயும் போடுறேன். பட் இப்போ இருக்கிற இங்க இருக்கிற பார்ட்டிசிபென்ட்ஸ வந்து சாட்ல இப்பவே பாத்துக்க சொல்லுங்க. சக்திவேல் உங்களை அட்மிட் பண்றேன். ஐயா வணக்கம். வணக்கம். நெட்வொர்க் இஷ்யூ ஆயிடுச்சுங்க, அதான் பேசுறேன், தொடர முடியல. ஐயா உங்களை மாதிரி இன்னொருத்தங்களுக்கு நம்ம மன ரீதியா அக ரீதியா உதவி செய்யறப்ப என்ன பண்ணணும் அப்படிங்கறத என் கேள்வியா இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி அந்த மொமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறீங்க, அதை பத்தி கொஞ்சம் தெளிவு கொடுத்தா நல்லா இருக்கும் ஐயா. அவங்க வந்து அவங்க ஆன்மீகத்துக்காக வர்றது வேற, ஆன்மீகத்துக்காகன்னா அகத்தை நீங்க ஃப்ரீயா விட்டுருங்கன்னு தான் சொல்லுவோம். ஒரு சராசரி மனிதரா இருந்தாங்கன்னா அவர் பயத்தோட வர்றவங்களுக்கு அந்த பயத்தை நீக்கிறதுக்கு தானே நம்ம முயற்சி பண்ணுவோம். பயம் இல்லாம இருக்கிறதுக்கு, பயத்துல இருந்து தெளிகிறதுக்கு, அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணும்போது அப்போ சைக்கலாஜிக்கலா தான் அவங்கள நம்ம இது பண்றோம். அவங்க கொஞ்சம் மன ஆறுதல் கொடுக்குறோம். அந்த ஆறுதல் கொடுக்குற நோக்கங்கிறது சைக்கலாஜிக்கலா அவங்க நல்லா வச்சுக்கிட்டு வந்தாங்க. அது அவங்களுக்கு அதான் தேவைப்படுது. அது ஒரு டெம்பரரி ஹெல்ப், ஒரு பெர்மனன்ட் ஹெல்ப்பா கிடையாது. பெர்மனன்ட் ஹெல்ப்பா இருக்குன்னு சொல்லி சொன்னா நீங்க உங்களுடைய பயத்தையோ வருத்தத்தையோ மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுங்கன்னு சொல்றதுதான். ஏன்னா அவங்க ஏற்றுக்கிட முடியாம தான் நம்மகிட்ட வராங்க. அப்போ அவங்ககிட்ட போய் நீங்க அதை ஏற்றுடுங்க, அவங்கள்ட்ட அவங்கள பண்ற மாதிரி ஆயிடும். சரிங்க சரிங்க. அப்ப அவங்களோட அகத்துல செய்யற வேலை நம்மளோட புற வேலை தான். ஆமா, நம்மளை பொறுத்தல புறம், புறத்துல அவங்களுக்கு உதவி பண்றோம். அவங்களுக்கு அது அகமா தான் இருக்குது, இருந்தாலும் அவங்களுக்கு அதை தாங்க முடியலங்கிறதுனால அவங்க நம்மகிட்ட ஒரு ஆறுதல் கேட்கறாங்க, நம்ம அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்றோம். இந்த ஆறுதல் வந்து என்ன மாதிரி கொடுக்கலாங்க ஐயா? கொடுக்கலாம் தான். இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆபீஸ்க்குள்ளேயே வந்து கன்சல்டிங் வேணும், கோச்சிங் வேணும், இந்த மாதிரி எல்லாம் மென்டரிங் வேணும் எல்லாம் கேக்குறாங்க. அப்ப நம்ம வந்து அவங்களோட அகத்துல வேலை செய்யறப்ப என்ன மாதிரியான வேலைகள் நல்லா இருக்கும்? ஒண்ணு வந்து நீங்க அவங்களை புரிய வைக்கலாம்னு சொன்னீங்க ஆல்ரெடி. இல்ல, ஏதாவது டெம்பரரி ஹெல்ப்பா அந்த மாதிரி பண்ணலாம். பெர்மனண்டான ஹெல்ப்னு சொன்னா அவங்க வந்து எல்லாத்தையும் விடுற கற்றுக்கிட்டு கொடுக்கறதுதான் சிறப்பு. அதாவது மனசுல உள்ள இதுகள் எல்லாத்தையும் கீழே இறக்கி வைக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிடணும். இப்ப அந்த காலத்துல என்னன்னா இறைவன் பேரை சொல்லிட்டு அவன் அவன் பாத்துக்கிடுவான்னு சொல்லி எல்லா பொறுப்பும் அங்க ஹேண்ட் ஓவர் பண்ற மாதிரி நம்ம மனோ ரீதியான இதுகள் எல்லாத்தையுமே இறைவன் பொறுப்புல ஒப்படைச்சிட்டோம்னு சொல்லி சொன்னா முடிஞ்சது எல்லாமே சைக்கலாஜிக்கலா தான் ஆகுது. பிசிக்கல் ஆக்ஷனா இருந்தாலும் கூட நடந்து முடிஞ்ச பிறகு சைக்கலாஜிக்கல் மேட்டர் தான் அது. இப்ப சைக்கலாஜிக்கல் மேட்டர் எல்லாத்தையுமே நம்ம வந்து கீழே இறக்கி வச்சுட்டு இப்போ எல்லாம் நடந்ததும் நடந்து போச்சு, அடுத்தது என்னங்கிற கேள்விக்கு வந்துட்டோம்னு சொன்னா வாட் இஸ் நெக்ஸ்ட்ங்கிற கேள்விக்கு வரும்பொழுது பழசெல்லாம் கீழே இறங்கிருது. அதனால அந்த மாதிரி நம்ம கீழே இறக்கி வைக்கிறதுக்கு கற்றுக்கணும். இந்த பாதையில அவங்க கொண்டு வரலாங்கிறீங்க? ஆமா, இப்ப நம்ம இதை வந்து பிராக்டிக்கலா தானே நம்ம சொல்றோம். ஞானம்னு சொல்லி எங்கேயோ வந்து ஒரு குகைக்குள்ள கொண்டு வந்து அடைக்கல நம்ம. இது ஓபன் சீக்ரெட்டா யார் வேணாலும், நீங்க ஐடி கம்பெனில கூட நீங்க இதை பயன்படுத்துங்கன்னு தான் நம்ம சொல்றோம். அதனால இது யார் வேணாலும் முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிட்டு நீங்க ஆக வேண்டியதை பாருங்கன்னு சொல்றது யாருக்கும் பொருத்தமானது தானே. ஒரு சராசரி மனிதனுக்கு தேவையான ஒண்ணு தானே.
சராசரி மனிதனுடைய லாங்குவேஜ்லயே நம்ம ஞானத்தை கொடுக்குறோம். உண்மைதாங்க ஐயா, உண்மைதான் ஐயா. நீங்க அடிக்கடி வந்து யோகத்தை பத்தி சொல்றீங்க ஐயா, அதாவது சில யோகம் மூலியமா புற வேலைகள் செய்ய முடியுங்க. இப்ப நீங்க அனுபவ ரீதியா உணர்ந்த ஒரு சில யோகங்களை சொல்ல முடியுங்களா? இப்ப நம்ம வந்து ஏதாவது ஃபாலோ பண்ணு நினைக்கிறோம்னு வைங்களேன், இப்ப உங்களுக்கு நீங்க சரின்னு தோன்ற சில யோகத்தை சொன்னா மத்தவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல ஐயா? இல்ல, நாங்க தியானம்ட்டு ஒரு புக் போட்டிருக்கோம், அதுல நாங்க ஒரு மூணு வகையான தியானத்தை பத்தி அதை சொல்லியிருக்கோம். சரிங்க, அந்த வழிமுறைகளை பின்பற்றி நீங்க கூட பயிற்சி பண்ணிப்பாங்க. நீங்க சில யோக சித்திகளை பத்தி எல்லாம் சொன்னீங்களா, சிலதெல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி? நாங்க வந்து அந்த யோக சித்திகளுக்காக தியானங்கள் பண்ணல. ஒரு நாம தியானம் பண்ற காலத்திலயுமே யோக சித்திங்கிறது நமக்கு விரோதமானது, ஆன்மீக முன்னேற்றத்தை தடை பண்ணிரும் சொல்லி இருந்ததுனால அது சம்பந்தமான டிமாண்ட் எங்களுக்கு இல்லை. அதனால அந்த சம்பந்தப்பட்ட பயிற்சி முயற்சிகள் எல்லாம் இருந்தது, பட் இருந்தாலும் அந்த முயற்சிகளுக்கு நான் அந்த பக்கமே போகல. அதனால அதை பத்தி நமக்கு ஐடியாவே கிடையாது. சரிங்க ஐயா, எனக்கு இன்னும் ஒரு கேள்வி இருக்குங்க ஐயா. இப்ப நமக்கு வந்து ஐயா ஞானத்தை வந்து சிம்பிளா எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கறது சொல்றீங்க, இது வந்து நம்ம மிஷனா இருக்கு. இதை தாண்டி ஏதாவது நமக்கு பர்பஸ் இருக்குங்களா ஐயா, பகவத் மிஷன் அப்படிங்கிறதுக்கு? இப்ப நான் வெப்சைட்டை பார்த்தேன், நம்ம கான்ஸ்டன்டா உங்களோட இன்டராக்டிவ் பண்ற இது பர்பஸ்னு புரியுது. இதை தாண்டி வேற ஏதாவது பர்பஸ் இருக்குங்களா ஐயா நமக்கு? இல்ல, இப்போதைக்கு வந்து இதுதான் நம்ம இதை வந்து எல்லாத்துக்கும் நம்ம மற்றவங்க எல்லாமே ஷேர் பண்ணிக்கிடணும், எல்லார்ட்டையும் போய் சேரணுங்கிறது ஒண்ணு இருக்கு. அடுத்தாப்புல என்னங்கன்னா சமுதாய லெவல்ல ஒரு மாற்றத்துக்கு வந்து இப்ப இந்த ரீசெண்டா கூட இப்ப கொஞ்ச நேரத்துக்குனால இந்த டாக்ல சொல்லியிருந்தேன், அதாவது நம்ம இந்த ஆர்மி எல்லாமே சிவில் ஆர்மியா மாத்தணும்னு சொல்லி உழைக்கிற பொறுப்பெல்லாம் ஆர்மிகளே கொடுக்கணும், இந்த மாதிரி இந்த வார்ஃபேரையே கம்ப்ளீட்டா நீக்கிட்டு எல்லாமே கன்ஸ்ட்ரக்டிவாவே மாத்தணும், டிஸ்ட்ரக்டிவ் ஒர்க்க கன்ஸ்ட்ரக்டிவா மாத்தணும் ங்கிற மாதிரி. அது நம்ம கருத்தளவு, நம்ம கையில அதிகாரம்ல நம்ம கையெழுத்து போட்டு எல்லாரும் ஆர்மியா மாறுன்னு சொல்றதுக்கு நமக்கு கையெழுத்து போடுறதுக்கெல்லாம் அதிகாரம் கிடையாது. இப்ப நம்ம வந்து கருத்தா சொல்றோம் அவ்வளவு. இதை நாங்க ஒரு பெரிய ஒரு மிஷன் ஆஃப் ஒர்க்கா எடுத்து இதை ஒன்றும் பண்ணல, எங்கெங்க டைம் கிடைக்கும் அதை சான்ஸ் கிடைக்கிற நேரங்கள்ல அது கருத்தை ஷேர் பண்ணிக்கிறோம். இப்போ எதுக்கு இதை கேட்கறேன்னா, இப்ப நம்ம பர்பஸ் தெரிஞ்சதுன்னா நம்ம இதுல ஈடுபடுறதுக்கும் மத்தவங்களை ஈடுபடுறதுக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும். அடைதல ரொம்ப சிம்பிள் ஆக்குறோம் அப்படிங்கறது ஒரு விஷயமா நமக்கு புரியுது. இதை தாண்டிதான் கேட்டேன். அந்த லிசனர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சம் மெயினான ரோல் இருக்கு, ஏன்னா அவங்க வந்து தகுதியானவங்க வந்து இதை எடுத்துக்கிட்டா தான் அது அவங்களுக்கு வேலை செய்யும். அது அவங்க வந்து ஏதோ சில பயிற்சி முயற்சிகளே ஈடுபாடா இருக்கிறவங்களுக்கு நானும் சொல்றது அட்ராக்டிவா கூட இருக்காது. அதனால அவங்களுடைய தகுதியை பொறுத்தும் இது வேலை செய்யும். நம்ம கடமை வந்து நமக்கு தெரிஞ்சதுதான் நம்ம சொல்ல முடியும், அது யாருக்கு போய் சேருதோ அவங்கதான், அவங்க எடுத்துக்கிறவங்களுக்கு சேரும், எல்லாருக்குமே சேரும்னு சொல்ல முடியாது. எதுவுமே நிரந்தர தன்மை கிடையாது அப்படிதானே ஐயா? நிரந்தர நிரந்தர தன்மை எதுலயுமே கிடையாது. இல்ல, நிரந்தர தன்மைன்னு சொல்றதை விட வந்து அப்ளிகபிளா இருக்கா இல்லையாங்கிறது தான். இப்ப நம்மளை பொறுத்த அளவுல நாம வந்து நிரந்தரமான விஷயமா தான் சொல்றோம், இது வந்து ஒரு டெம்பரரியா உள்ள விஷயமா சொல்லல, பெர்மனண்டான விஷயமா தான் சொல்றோம். அது அதை எடுத்துக்கிட்டானா பெர்மனண்டாவே அவங்களுக்கு வேலை செய்யும். அது ஆனா அவங்களுக்கு தேவையா இருந்தா தானே அவங்க எடுப்பாங்க, தேவை இருக்கிறது எடுக்கலாங்கிறது அது அவங்கள பொறுத்த விஷயம். நம்மளை பொறுத்த அளவுல நாம வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டோம், நாம எதை ஒரு முடிவா தெரிஞ்சுக்கிட்டோமோ அந்த முடிவை நம்ம ஷேர் பண்றோம். அதனால நம்மளை பொறுத்த அளவு முடிஞ்ச விஷயம் தான் அது. சரிங்க ஐயா, நம்ம தெளிவா இருக்கும், மத்தவங்களோட பங்கு அவங்க செய்யணும். பங்கு அவங்களுக்கு தேவைப்பட்டவங்க எடுத்துக்கிடுறாங்க தேவை, ஏன்னா இது வந்து எடுத்தெடுப்புல ஒரு பிகினர்ஸுக்கு இந்த தேவை கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து ஒரு சைக்கலாஜிக்கலா ஏதோ ஒண்ணு டிஸ்கஸ் பண்றாங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். இது ஒரு ஆன்மீகத்துல ஒரு ஹையான ஸ்டேஜுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அது அவங்க ஏற்கனவே கொஞ்சம் முயற்சிகள்லாம் பண்ணி கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு இதனுடைய டெப்த் புரியாது. அவங்க அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அது அவங்களுக்கே ஒரு லைஃப் மேட்டராகவே மாறி. நன்றிங்க ஐயா. ஓகே, தேங்க்ஸ் சக்திவேல். நெக்ஸ்ட் பிரசாந்த் ஐபோன் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க ஐயாட்ட பேசலாம்.
பிரசாந்த் நீங்க அன்மியூட் பண்ணி பாருங்க. இங்க அன்மியூட் பண்ண முடியல. இப்ப பேசி பாருங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. என்னோட பேரு மோகன் பிரசாந்த். நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் ஐயா. எனக்கு ரெண்டு க்வெஸ்சன் ஐயா. ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல நான் நன்றி சொல்லணும் ஐயா. என்னன்னா நான் கடந்த ஒரு வருடமா நான் உங்களோட இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அந்த இது யூடியூப்ல பாக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஒண்ணு என்னன்னா ஐயா, இது எனக்கு இன்னும் கொஞ்சம் இயர்லியராவே கிடைச்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு ஃபீல் பண்றேன். ஏன்னா இனிஷியலா ஆரம்ப காலத்துல வந்துட்டு ஏதாச்சும் ஒரு விஷயம்னா ரொம்ப நேரம் அதை நினைச்சு கவலைப்படுறது. அதாவது இப்ப வந்து கவலைப்படுறதை தாண்டி அதை கண்ட்ரோல் பண்றதை தாண்டி அதை எப்படி கடந்து போகலாங்கிற ஒரு விஷயத்த வந்து என்னால அனுபவபூர்வமாவே என்னால அதை ஃபீல் பண்ண முடியுதுங்கய்யா. அதுக்கு வந்து ரொம்ப நன்றிங்கய்யா. அவ இன்னொன்னு ஒரு விஷயம் ஐயா, ஆரம்ப காலத்துல நானும் என் நண்பரும் அப்படிதான் ஐயா. நண்பரும் வந்துட்டு இப்ப அவரும் வந்துட்டு என்னன்னா ஒரு பாசிட்டிவிட்டி பத்தி பேசிட்டு இருப்பாங்க ஐயா. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா இப்ப ஒரு சுச்சுவேஷனே வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து கொரோனா குவாரண்டைன் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குன்னா நம்ம கொரோனாவை பத்தி நினைக்க வேணாம். நம்ம வந்துட்டு அதாவது சுச்சுவேஷன் ஒண்ணு இருக்கும், இப்ப ஒண்ணுமே நல்லா இல்லை ஆனா நல்லா இருக்கு, எதுவுமே இல்லை எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு, இப்படி நினைச்சாலே எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற ஒரு மெத்தடாலஜில நான் அவருக்கு எவ்வளவோ சொல்லியிருக்கேங்கயா. அதனால வந்துட்டு இந்த மாதிரி நிறைய பேர் இந்த பாசிட்டிவிட்டிங்கிறது நான் இயர்லியர் கடந்த காலத்துல எனக்கும் அந்த மாதிரி ஒரு பயம் இருந்துச்சு. நம்ம ஏதாச்சும் ஒரு நெகட்டிவா நினைச்சு திங்க் பண்ணிட்டோம்னா அது ஃபியூச்சர்ல நடந்துருமோ அப்படி சொல்லிட்டு ரொம்ப பயந்துருக்குங்கய்யா. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்பீச் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன செயல் கையில இருக்கோ அந்த செயல் மட்டும் தான் நம்மளால செயல் முடியும், அதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி ஒன்னும் கண்டுக்கிற தேவையில்லை அப்படிங்கிறது வந்துட்டேங்க. இந்த மாதிரி பாசிட்டிவ பத்தி சொல்றாங்க இல்லையா, இப்படி பாசிட்டிவா இருக்கணும், பாசிட்டிவா இருந்தாதான் நடக்கும். இது வந்துட்டு எந்த அளவுக்குங்கய்யா, அதை நம்ம அப்படி இருக்கணுமா இல்ல தேவையில்லைங்களா? இல்ல அதாவது பாசிட்டிவ் இப்ப நீங்க நெகட்டிவா நினைச்சிட்டீங்கன்னு சொன்னா அது உங்களையும் கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணிரும் பாத்தீங்களா. நீங்க பாசிட்டிவா நினைச்சீங்கன்னு சொன்னா உங்களை கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணும். இப்போ முதல்ல இது வந்து கொஞ்சம் ஈஸியாகவே நம்ம முடிஞ்சிடணும். பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது வந்து இப்போ நம்ம ஞானத்தை அடையிறத இது கொஞ்சம் ஈஸியாக தானே இருக்கும். யாருக்கு வேணாலும் பாசிட்டிவ் திங்கிங்கை கற்றுக் கொடுக்கலாம். ஞானத்தை கற்றுக் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம். ஞானத்தை கற்றுக் கொடுக்க முடிஞ்சதுன்னு சொன்னால் பாசிட்டிவ் திங்கிங் எல்லாம் கற்றுக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஐயா. இல்ல இப்ப நம்மளோட ஞானமே வந்து அறிவுபூர்வமா அறிவியல் பூர்வமா நம்ம வந்து அணுகிக்கிட்டு இருக்கோம் ஐயா. இப்ப வந்து ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு பாசிட்டிவா இல்ல, நம்ம வந்து எப்படியா அதை வந்து பாசிட்டிவா நினைக்க முடியும் மனசுல மட்டும்? ஏன்னா சுச்சுவேஷன் போறதே வந்துட்டு அதோட இயல்பு நம்மளுக்கு தெரியுது. நம்மளால பாசிட்டிவா நினைக்கும் போது நம்மளுக்கு தெரியாம நம்மளே போராடுற மாதிரி ஒரு ஃபீல் தானே. இல்ல எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு பாசிட்டிவா ஏதாவது ஒண்ணு சொல்றாங்க இல்லையா, ஏதாவது வந்து இது நல்லதுக்காக நடக்கப்பட்ட ஒரு விஷயங்கிற மாதிரி எந்த ஒண்ணு சொல்லி இறைவனுடைய இருப்பத்தில் நடக்கு. எப்படியாவது ஒன்னா நம்ம பாசிட்டிவா ஒரு ஸ்டேட்மெண்டா மாத்திக்கிடலாம். அதுவும் அந்த நம்ம மனசை கொஞ்சம் அது வரைக்கான ஒரு சாந்திப்படுத்துறதுக்கான அம்சம் அது. அது சாந்திப்படுத்தினா செயலும் நல்லா வந்துடும்ங்கிறதுக்காக ஒரு அதுவும் தப்பு கிடையாது, அது இப்படியும் பண்ணலாம். பட் இருந்தாலும் நீங்க லிபரேஷன் அடைஞ்சிட்டீங்க, ஞானம் அடைஞ்சிட்டீங்கன்னு சொன்னா என்ன செய்யணுமோ அதுல கவனத்தை செலுத்தும் பொழுது இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிற மேட்டரே இல்லாம போயிடும். அப்போ நமக்கு வந்து செய்யற செயல் முக்கியம்ங்கிற மாதிரி ஆயிடும். நீ என்ன செயல் எதுக்கு ஸ்கோப் அதை மட்டும் நம்ம செய்வோம், ஸ்கோப் இல்லாத நம்ம செய்ய வேண்டாங்கிற மாதிரி வந்துடும். அதனால இது வேற அது வேற அணுகுமுறை. பட் இருந்தாலும் அதுவும் ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். இப்போ பாசிட்டிவா நெகட்டிவா திங்க் பண்றது வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளை கொலாப்ஸ் பண்ணிடும். அதனால பாசிட்டிவா இது பண்ணும் பொழுது அந்த நினைச்சதுனால அமானுஷ்யமா அது நல்ல முறையில நடக்குதா நடக்கலையாங்கிறது கேள்வி வேற. பட் இருந்தாலும் கூட நம்மளை பொறுத்தவரை நம்ம மனசு வந்து கொஞ்சம் நல்லா இருந்ததுனாலே எல்லாமே நல்லா. சரிங்க சரிங்க. அப்ப வந்து நம்மளுக்கு வந்து பாசிட்டிவா நெகட்டிவா இருந்தாலும் நம்ம என்ன செயல் செய்யறோமோ அந்த செயல்ல நம்ம முழு ஈடுபாடோட செயல்பட்டா போதும். அது என்ன திங்கிங் வந்தாலும் சரி அதை பத்தி நம்ம வந்து டேக்கன் கேர் எடுத்துக்கிற தேவையில்லை. ஆமா ஆமா. ஓகேங்க ரொம்ப நன்றிங்க. அவ்வளவுதாங்க. ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சோ மச். ஐயா இங்க வேற கேள்வி இல்ல. இங்க பிரதமர் கண்டன தெரிவிக்க முடியல, வந்து அப்படி சொல்ல முடியல. நீங்க ஐயா ஹலோ பண்ணுங்க.
ஒரு நிமிஷம் மியூட் ஆல் கொடுத்தாச்சு. தட் இன்க்ளூட்ஸ் ஐயா ஆல்சோ. சார் வாணி யாரோ கேட்டு. ஓகே, வாணி அவங்கன்னு வந்திருக்காங்க, அவங்கள அன்மியூட் பண்றேன். நீங்க வாணி அவங்கள நீங்க பேசுங்க. ஐயா வணக்கம். உங்க வாய்ஸ் நல்லா இல்ல. ஹலோ, இப்ப கேக்குதுங்களா ஐயா? நீங்க பேசுறது ஒண்ணுமே கேக்கல. உங்களுக்கு கேக்கலையா? நீங்க பேசுறது எனக்கு கேக்குது. ஆ கரெக்ட், பட் நீங்க பேசுறது ஃபர்ஸ்ட் வேர்ட் மட்டும் தான் கேக்குது, அப்புறமா ஒண்ணும் கேக்கல. சரிங்க, நான் கொஞ்ச நேரத்துக்கு போறது ஒண்ணும் கேக்கல. அது எக்கோ மியூட் பண்ணி. இப்போ பேசி பாருங்க. வெளியே போயிட்டாங்க. ஹலோ, இப்போ பேசி பாருங்க, மெல்ல பேசி பாருங்க. ஹலோ, சொல்லுங்க ஐயா. இல்ல இல்லம்மா, நீங்க பேசுனது ஒண்ணுமே கேட்கல. ஒருத்தர் அன்மியூட் பண்றேன், நீங்க ஐயாட்ட பேசுங்க. சார், அது மத்தவங்களோட மைண்ட வந்து ரீட் பண்ண முடியுமா சார்? மைண்ட ரீட் பண்றது அது ஒரு வகையான மைண்ட் ரீடிங் சொல்லி சில டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு, அது எனக்கே தெரியாது. அதனால அதுக்கெல்லாம் இருக்கு, எல்லாமே நிறைய கலைகள், எப்படி எல்லாமோ கலைகள் வச்சிருக்கிறாங்க. ஓகே சார், அது அப்ப அடுத்தவங்கள ரீட் பண்றது ஈஸியா இருக்குமா? நம்ம மைண்ட ரீட் பண்றது நல்லதா இருக்குமா? அந்த மாதிரி இதெல்லாம் வேண்டாம். அந்த இதெல்லாம் நாங்க அதெல்லாம் வேண்டாம்னு ஒதுக்குன சப்ஜெக்ட் எல்லாம் வச்சிட்டோம். அதை சரி ஐயா, வேற இங்க ஒன்னும் க்வெஸ்சன் இல்லையா? 1 hour 15 minutes ஆச்சு. நம்ம 11 o'clock ஸ்டார்ட் பண்ணோம், now it is 11:15. கண்டினியூ பண்ணலாமா? அப்படி ஆமா, வேற ஒன்னும் கேள்வி இல்லன்னா க்ளோஸ் பண்ணிடுவோம். கேள்வி இருந்தா ஈவினிங் வேணா திருப்பி ஜாயின் பண்ணிக்கலாம். பாபுல் பாபுலால் சார், ஒரே பாலு சார், பாலு பேசு. பாலு ரைஸே பண்ணல, நீங்க பேசுங்க. ஓகே, சொன்னல நீங்க அந்த இது கேட்டிங்கல்ல, ஒரு இது மனோநாசம், மனோலயம் வந்து திரும்பி இன்னொரு மனோலயத்துக்கு தான் போகுது, ஆட்டோமேட்டிக்கா போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க இல்லைங்களா? அது அந்த தியானத்தை விட ஞானத்தை பெறும் புத்தகத்தை வந்து படிக்கிறேன். ஒரே ஒரு ரெண்டே லைன் தான். மனோநாச நிலையில் இருப்பதால் மனோலயம் ஏற்படாது என்று பொருள் அல்ல. உரைநிலை ஏற்படாதவாறு தற்காலிகமாக மனோலயம் மட்டுமே அவர்களுக்கு ஏற்படும். அதாவது மனோலய நாசத்திலையும் வந்து மனோலயம் ஏற்படும்,
ஒன்லி திங் வந்து உரைநிலையா இல்ல திரவ நிலையா வந்து வந்து போறது உறைஞ்சி போய் நிக்கிறது இல்ல நிக்கிறது இல்ல. ஓகே நன்றிங்க ஐயா. ஓகே தேங்க்யூ ஐயா. சின்ன அனௌன்ஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து வெஸ்டர்னர்ஸ் கன்வீனியன்ஸுக்காக ஈவினிங் 8:00 இந்த ப்ரோக்ராமும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது ஒரு நாள் இருக்காது, ஒரு நாள் டூ நாள் ஆல்டர்னேட் டேஸ் அது இன்னைக்கு உண்டு. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணலாம், உங்கள் டவுட்டும் அங்கே ஃப்ரீயாக இருக்கும்போது உங்கள் டவுட்டும் கேட்கலாம். ஸோ நன்றி, அனைவருக்கும் நன்றி. இதில் வாட்ஸ்அப் குரூப் இல்லாதவங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்புக்கு இருக்கிறவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் டீட்டெயில்ஸ் நல்லா கிடைக்கும், எப்போ ப்ரோக்ராம் என்ன ஏது அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு இன்னொரு சின்ன அனவுன்ஸ்மெண்ட்டு, சில பேர் வந்து ஐயாட்ட பேசுறதுக்கு கான்டாக்ட் நம்பர்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் வந்து ஜீவவணி அவங்களுடைய நம்பர் கொடுக்குறேன், அவங்கள கான்டாக்ட் பண்ணலாம். அவங்கள கான்டாக்ட் பண்ணி பேசும்போது ஃபர்தர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். ஜியோமணி நம்பர் 97891, I'll repeat 97891 6455555, I'll repeat 97891 6555. இவங்க ஜியோமணி, ஐயாவிட்ட தனியா பேச விரும்புறவங்க இவங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே தேங்க்ஸ் ஃபார் ஆல். ஸோ நாங்க எல்லாரும் சேர்ந்து ஐயாவை தேங்க்ஸ் பண்ணுவோம். நன்றி ஐயா. ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா.